காமதி நேயர்களுக்கு வணக்கம். பல பக்கங்களாக ஒரு விஷயத்தையோ ஒரு கதையோ நாம் புத்தகங்களில் படிச்சிருப்போம். ஆனால் அதையெல்லாம் ஒரு ஓவியம் மூலமாக கண் முன்னே உயிர்ப்பிச்சு கொடுக்கிறவர் ஓவியர். ஸோ இன்றைக்கு நம்முடைய நேர்காணலில் மணியம் செல்வன் அப்படின்னு அறியப்பட்ட திரு மாசை அவர்கள் தான் இன்றைக்கி நம்முடைய நேர்காணலில் இருக்காங்க. அவர்கிட்ட பல விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ வந்து சமீபத்தில் பேச பொருளான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுடைய ஆர்ட் எக்ஸிபிஷன். அந்த விஷயங்கள், அதாவது நாங்கள் எல்லாம் தேடி தேடி இவ்வளோ நாள் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்து காத்திருந்து பார்த்துருந்த ஓவியங்கள் எல்லாமே இப்போ வந்து ஒரே இடத்துல வந்து மொத்தமாக ஒரு கலெக்ஷனாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அந்த முயற்சியை பற்றி சொல்லுங்கள் சார். ஆ, அது முக்கியமாக இந்த கண்காட்சி அப்படின்றது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் நம்ம பத்திரிக்கையில் பார்த்தது. இதுக்கு மூல காரணமாக இந்த கண்காட்சிக்கு காரணமாக இருக்கிறது என் தந்தையார் நூற்றாண்டு விழா ஒட்டி இதை பண்ணுறேன் நான். ஏன்னா என் தந்தையாரோட லைஃப்பில் அவருடைய ரொம்ப குறுகிய காலமே வாழ்ந்திருக்கார். அந்த குறுகிய காலத்தில் 28 வருஷம் தன் கலைப்பணியை பண்ணியிருக்கார். ஸோ அதனுடைய கலெக்ஷன் என்கிட்ட கொஞ்சம் எவ்வளோ படம் போயாச்சு, பட் இருக்கிறது ஒரிஜினல். அதாவது எக்ஸிபிஷன் கான்செப்ட் என்ன, நம்ம ஏற்கனவே பத்திரிக்கை எல்லா படங்கள் பார்த்துருக்காங்க. பொன்னியின் செல்வன் படமாகட்டும், எந்த படமாகட்டும், ஈவன் என்னுடைய படமாகட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது தந்தையாருடைய புத்தகம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வெளியிட்டோம். அதாவது சரித்திரம் படித்த சித்திரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புக் ஒன்று, அதை ஏற்கனவே புக்காக இதாக வந்தது. அதனுடைய இதில் வந்து வந்ததை வந்து நான் வந்து திருப்பி ரீரைட் பண்ணி ஒரு புக்காக இந்த நூற்றாண்டுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அது வந்து முதல் படி அந்த இது. அதுக்கப்புறம் எக்ஸிபிஷன்றதான் என்னுடைய டார்கெட், பல நாள் ஆசை. ஏன்னா பத்திரிக்கை அப்படின்ற எடுத்துட்டிங்கன்னா பத்திரிக்கை எல்லாமே பத்திரிக்கை மூலியமாக எல்லாரும் போய் அடைஞ்சிருக்கு. அந்த எக்ஸிபிஷன்றது ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கிறத மக்கள் போய் தான் பார்க்க வேணும். அதுக்கு அது முக்கிய காரணம் என்ன, அந்த படைப்பினுடைய ஒரிஜினல், அதாவது அவர் எப்படி தன்னுடைய ஓவியத்தை தீட்டியிருக்கார், எப்படி அவருடைய ஒரிஜினல்ஸ் இருக்குது, எப்படி என்ன மீடியமில் பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரியெல்லாம் இந்த ஒரு இது ரசிகாஸுக்கும் இளம் ஓவியர்களுக்கும் அப்கமிங் ஓவியர்களுக்கும். ஸோ இது வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் அவங்களுக்கு வந்து லேட்டராக இது வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்ட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பாணி, தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தது எங்கள் அப்பாவோட இது. அதுக்கப்புறம் தெர் ஆர் கிரேட் லைக் சில்பி சார் அண்ட் கோகுலு சார், ராஜம் அண்ட் மாதவன் அவங்கெல்லாம். ஏன்னா அந்த பீரியடோட ஒரு அந்த நான் அவங்களெல்லாம் கோல்டன், அதாவது கிரேட் மாஸ்டர்ஸ்னே சொல்லுவேன் நான் அவங்களெல்லாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரேட் மாஸ்டர்ஸுடைய ஒர்க்கில் என் தந்தையாரை நான் வந்து இருக்கிறதுனால அவருடைய படைப்புகளை முக்கியமாக இதில் வைக்கணும்ன்ட்டு இந்த எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணுது. அதோடு இது வந்து என்னுடைய தந்தையாரோட படங்கள் வச்சுருந்தாலும் தந்தையாரை தொடர்ந்து அவர் வந்து 28 வருஷம் தன்னுடைய காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கார் ஓவிய பணிக்காக, ஓவியத்துக்காக. அந்த ஓவியத்துக்காக பண்ணும்போது எனக்கு வந்து ஓவியத்தில் நாட்டமே இல்லை ஒரு 16 வயசு வரைக்கும் எனக்கு. ஸோ எல்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கோம், இன்டர்வியூ பார்த்துருப்பேன். ஸோ 16 வயசுக்கு அப்புறம் 18 வயசு வரைக்கும் தான் அவர் வந்து இருந்தார் அந்த இது. அந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப உடல் நலம் குன்றிய இருந்ததுனால, பிகாஸ் அது டயபிட்டிஸ்னு சொல்ல சுகர் இருந்தால. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒன்லி சன், கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. ஸோ நான் என்னுடைய வேறு மைண்ட் இருந்தது. ஸோ இது வந்து அவருடைய உடல் நலத்தினாலையும் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்ற ஒரு தாக்கத்தினாலே தான் என்னுடைய ஆர்வம் வந்தது. அதுலேருந்து அப்படியே நான் ஸ்டாப்பாக ரிலே ரேஸ்ன்னு சொல்கிற மாதிரி அவருடைய தொழிலை அப்படியே கையை பிடிச்சிட்டு திருப்பி நான் ஓட ஆரம்பித்தேன். அவர் வந்து காலமாயிட்டார். ஸோ அதுலேருந்து என்னுடைய பணிகளை 45 ஆண்டுகளாக நான் இது பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த எக்ஸிபிஷனில் அவரோடு சேர்ந்து நானும் வைக்கலாம் அப்படின்ற மனசு இருந்துக்கிற டைமில் என் மகன் என் மகள் அவங்க வந்து நீங்கள் அப்பாவுக்கு பண்ணீங்க, நான் அப்பாவுக்கு நாங்கள் பண்ணுறோம், நீங்களும் வைங்கப்பான்னு சொல்லி அவங்களுடைய தாட்ஸை தான் ஃபாதர் அண்ட் சன்னு சொல்லிட்டு த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 28 ப்ளஸ் என்னுடைய 45 இயர்ஸ், 82 இயர்ஸ் ஆஃப் ஆர்ட் லைஃப் வந்து இந்த எக்ஸிபிஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ மணியம் ப்ளஸ் மணியம் செல்வன் ரெண்டு பேருடைய ஓவியங்களும் வந்து இங்கே பார்த்துக்கலாம். சார், நீங்கள் வந்து பேசும்போது வந்து சொல்லியிருந்தீங்க ஓவியத்தில் வந்து ஆர்வமே இல்லாமல் தான் இருந்திருந்தேன் ஒரு 16 வயசும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்பா வந்து ஒரு உங்களுடைய காலகட்டத்தில் நீங்கள் இளம் வயதில் இருக்கும்போது அப்பா ஒரு பெரிய ஓவியராக வந்து புகழ்பெற்ற ஓவியராக இருந்திருப்பார். அப்படி இருக்கும்போது தன்னுடைய பையனுக்கு ஓவியத்தில் நாட்டம் இல்லை அப்படிங்கிற வருத்தம் ஏதாவது அவருக்கு இருந்ததா? அப்படி இல்லைம்மா. ஏன்னா எப்போவுமே தன்னுடைய தந்தை அவருடைய ஃபுல் வீட்டில் இருக்கும்போது
ஒருத்தர் ஒரு சில பேருக்கு தன்னுடைய மகனே இந்த ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும். இதில் வந்து என்னென்னா, அவர் எதுவுமே இன்சிஸ்ட் பண்ணல அவர் பட் அந்த இன்சிஸ்ட் பண்ணாமல் என்னை காட்டி கொடுத்தார். லைக் அவருடைய அவர் பட போடுற படங்களை பார்க்குறதுக்கு, அவர் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது அவர் கூட வந்து இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அவருடைய படத்துக்காக போஸ்ட் பண்ணுறதுக்கு, டேபிளில் இது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அபவுட் ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதை வந்து நீ இது கற்றுக்கணும் அது கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி. அவர் எதுவும் இந்த டைம்லலாம் சின்ன வயசு குழந்தைங்களாம் ட்ராயிங் காம்படிஷன் 5வது வயசுலேருந்து அனுப்பிச்சிட்ருக்கேன். ஏன்னா 16 வயசுக்கும் எங்கேயும் போகணும்னு சொல்லவே இல்லை அவர் வந்து. ஸோ என்னுடைய ட்ராயிங் மாஸ்டர் ஸ்கூலில் ஃபைனல் படிக்கும்போது தான் நீ ஆர்டிஸ்ட் அண்ணா இருக்கு, நீ படம் போடணுன்ட்டு அந்த ஆஸ்பெக்ட் வந்தது. அதுலேருந்து இது நான் வந்து ட்ராயிங் போட்டு ஒன்று காமிச்சேன் அப்பாவுக்கு அந்த டைம் அவன் டைமில், பிகாஸ் ரொம்ப உடல் நடக்கும்போது சும்மா ஜஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு. என்ன அறியாமே அந்த படைப்பு நல்லா அமைஞ்சது. முதல் முயற்சியே வந்து அந்த அப்போ தான் செய்கிறேன். அப்பாவோட இது வந்து முயற்சியில் நான் வந்து அவருக்கு தெரியாமே நான் படம் ஒர்க் பண்ணேன். அதாவது நான் அவர் போட சொல்லி இன்சிஸ்ட் பண்ணல. எனக்கு வால்டிஸ்னியை காமிச்சு விட்டார், நார்மன் ரோக்கல் காமிச்சு விட்டார், அப்புறம் வந்து எஃப் மெட்டானியான்னு சொல்லிட்டு ஒரு இட்டாலியன் இது இவரெல்லாம் காமிச்சு தான் விட்டாரே தவிர இவர் பார்க்க சொல்வார் புக்ஸ் எல்லாம், ஆனால் எதுவுமே இல்லை. ஆனால் நானாக ஒரு படம் வந்து எஃப் மெட்டானியான்ற ஒரு ஆர்ட் இதை வந்து நான் அவருக்கு போட்டு காமிக்கும்போது எனக்கே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுலேருந்து தான் என்னுடைய என்ன சொல்ல ட்ராக்கு ஒரு ஜங்ஷன்லேருந்து இன்னொரு ஜங்ஷன்லேருந்து ட்ரெயின் போகிற மாதிரி என்னுடைய லைஃப் வந்து ஆர்ட் லைஃப்க்கு திரும்பிச்சு. ஸோ அது ஒரு பெரிய இது, அவருடைய பிளெஸ்ஸிங்கில் ஒரு வருஷம் இருந்து பண்ணேன். ஸோ இந்த என்கரேஜ் தான் எனக்கு வந்து அதில் என்ன பண்ணேன், என்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் நான் சேர்ந்துட்டேன். தட் மீன்ஸ் அப்போ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் இருந்தது அப்பா படிக்கும்போது, நான் படிக்கும்போது காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸு. ஆனால் என்னுடைய கரியர் வந்து ஒரு பெயிண்டராக இல்லஸ்ட்ரேட்டர் ஆகணுன்ற இருந்தாலும் கூட எனக்கு கமர்ஷியல் ஆர்ட் ரொம்ப பிடிக்கும். அட்வர்டைசிங் ஏஜென்சி ஆஸ் ஆஸ்பெக்டில் நான் கமர்ஷியல் ஆர்ட் தான் எடுத்தேன். நான் அட்வர்டைசிங் ஏஜென்சியில் தான் ஒர்க் பண்ணேன் நான் வந்து. ஸோ இந்த ஆர்வமும் அப்பா இந்த படைப்புக்கெல்லாம் பண்ணியிருக்கிறத அதுக்கு தொடர்ந்து நாம் நம்முடைய அவருடைய கலெக்ஷன், அவருடைய நேம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து நாம் வந்து எப்படியாவது அதை அதில் ஒரு நல்ல ஒரு முயற்சி பண்ணி முன்னுக்கு வரணும் அப்படின்றதும், அது அவருக்கு ஒரு அவருடைய மனம் சந்தோஷப்படும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். நான் உங்களுடைய முதல் ஓவியம் எது அப்படிங்கிறது ஞாபகம் இருக்காங்க சார்? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நீ சொன்ன மாதிரி முதல் ஓவியம்னு ஒரு வாய்ப்பு அப்படின்றது என்னென்னா, ஒரு என்டர் பண்ணும்போது அந்த டோர் ஓப்பன் பண்ணிச்சுன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி நான் ஆசைப்பட்டு நான் வரணும் அப்படின்னு நினைக்கும் போதே என்னுடைய முதல் ஓவியம் குங்குதத்தில் அப்போ இருக்கும்போது 1967 நான் சொல்கிறது 1967 ஓவியர்கள் மகன்கள் சொல்லி தீபாவளி இஷ்யூவில் குங்குதத்தில் ஓவியர் மகன்கள்லாம் போடணும்னு சொல்லி என்கிட்ட இதை ஸ்பெஷல், அதாவது அவங்களுடைய ஓவியங்களில் ஒரு அந்த ஒரு ஃபியூ பேஜஸ் அபவுட் தி, அதில் என்னென்ன என் படம் போட்டுட்டு மணியம்னு போட்டிருக்கோம் ஒரு பேஜில். இது யார் மணியம்னா நீங்கள் யார் போட்டாங்கன்னு அடுத்த பேஜை பாருங்கள். குங்குதத்தினுடைய அந்த பாணியில் அதை போடும்போது அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஓவியம். அப்பா இருக்கும்போதே மணியம்னுடைய சன் அப்படின்ற ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த நிகழ்வு நடந்தது. அதுக்கப்புறம் நான் 67 போட ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்துக்கும். முதல் தொடர்கதை கண்ணனுக்கு போட்டேன். முதல் தொடர்கதை பெரிய புத்தகத்தில் பெரிய ஆத்தருக்கு சுஜாதாக்கு 1971 2 எனக்கு பங்களாதேஷ் வாரில் 14 நாட்கள்னு சொல்லிட்டு, தட் இஸ் அப்போல்லாம் ரொம்ப சைல்ட்ஹுட், வெறும் தவழ்ந்து இருக்கிற குழந்தை மாதிரி தான் என்னுடைய ஆர்ட்டில். பட் அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் எல்லா பத்திலையும் கொடுத்தாங்க. தட் இஸ் வெரி அமேசிங். எனக்கு என்னென்னா எல்லோருமே அப்பாவுக்காக தான் கொடுத்தாங்க. ஆனால் அந்த டைமில் என்னுடைய டேலண்ட் இருந்தது அது இன்றைக்கி நினச்சி பார்த்தா ஐ ஷுட் தேங்க்ஸ் ஃபார் தட் ஆல் எடிட்டோரியல் குரூப் அண்ட் மேகசின் டெஃபினட்டாக. அது இன்றைக்கி என் மனசில் இருந்து நிறையா இருக்கும். ஸோ அப்படி தான் என்னுடைய கரியர் ஆரம்பிச்சது சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து சொன்ன அந்த ஓவியத்தில் உங்களுக்கு ஆர்வம் வரதுக்கு முன்னாடி இருந்தே அப்பா ஒரு பெரிய ஓவியர், நீங்களும் வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே வரீங்க அப்படிங்கும்போது அவருடைய அந்த பெயரையும் வந்து நம்ம காப்பாற்றணும், அவருக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஓவியங்களை தரணும் அப்படிங்கிற அந்த அழுத்தம் வந்து என்னைக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, இல்லை அதை பொறுப்பாக தான் எடுத்திருக்கீங்களா, என்ன மாதிரி அதை உணர்ந்தீங்க? ஐயோ, அது ஒரு பெரிய சவால்மா. இப்போ நீங்கள் கேட்டது அற்புதமான கேள்வி. ஏன்னா இப்போ எனக்கு வாய்ப்பு கொடுத்த அப்பாக்காக, எனக்காக கிடையாது. ஆனால் அப்பாவை எதிர்பார்த்து தான் கொடுக்குறாங்க. அது அப்பா எதிர்பார்க்குற விஷயத்த நான் அட்லீஸ்ட் நான் பண்ணி ஆகணும். அது அட்லீஸ்ட் அப்பாவோட அவர் பண்ணார் பரவாயில்ல, என் பையன் பண்ணுறான் இருக்கும். அப்புறம் அதையே பண்ணிகிட்டே இருந்தேன், அப்போ தான் பண்ணிட்டார் அதே அவன் பண்ணிகிட்ருக்கானே இந்த ஸ்டைல் ஆஃப் ஒர்க் அப்படியான ஒரு பேச்சு வரும். ஸோ இப்படி தான் என்னுடைய கரியரில் நான் என்ன நினைப்பேன், எந்த ஒரு படைப்புமே
நம்ம வந்து அந்த ஏன்னா அதை இதை ஃபாதர் வந்து அவர் அட்வைஸ் பண்ணும்போதே சொல்லியிருக்கார், எப்போவுமே நீ ஒர்க் பண்ணன்னா யா நீ இப்போ நான் இருக்கேன்னா என்னுடைய தாக்கம் உனக்கு வரக்கூடாது. ஆனால் இந்த ஸ்பிரிட் இருக்கும் நாங்கள், இந்த பேசிக் திங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கருவு அது இருக்கும் நிச்சயம். ஆனால் அதே வரக்கூடாது. இப்போ நான் அப்பா மாதிரியே சரித்திரம் அதுதான் போட்டேன்னா அது ஸ்கூல் தாட்ஸ் மாதிரி போயிடும். நாயருக்கு நாயக்கா கால ஓவியம், சோழர் கால ஓவியம்ன்ற மாதிரி அந்த சரித்திரம் அப்படி மட்டும் இல்லை, அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கும் அது வந்து இது இதுக்கு மேலே அவர் போட மாட்டார்ப்பா அப்படின்ற. ஸோ தட் இஸ் த பெரிய சவால் எனக்கு. ஏன்னா அந்த டைமில் வென் ஐ வாஸ் கோ என்ட்ரிங் டு த ஃபீல்டு, நான் வந்து அப்போது அப்பாவோட போயிட்டு சன்னு வந்தாலும் இங்கே ஜெயராஜும் மாருதியும் ராமும் அவங்களும் இந்த கிங்காக இருக்குந்துட்டுருக்காங்க. நான் உள்ளே போகும்போது பெரிய 63 திருவாரூரில் உள்ள சின்ன பையன் போகிற மாதிரி நான் உள்ளே நுழைஞ்சிட்ருக்கேன் நான். ஸோ அந்த சவாலும் எனக்கு வேண்டு, ஏன்னா அவங்களேருந்து தனித்து நிற்கணும், அன்றைக்கி அப்டேட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு அப்பாவோட தேடல் இருந்திருக்கு இல்லையா, அந்த தேடலே தான் எனக்கு அதை ஏற்படுத்தியிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பாவும் அந்த டைமில் அவர் வந்து ஒரு ஸ்டேஜாக தன்னை டெவலப் பண்ணிட்டு போனேன் இன்னும் ஷார்ட் பீரியடில். ஸோ அந்த தேடல் வந்து ஒரு வெரைட்டியாக கிடச்சிது, அப்பாவுக்கு கல்கி கிடச்சிது, எனக்கு விகடன் கிடச்சிது. ஸோ தட் இஸ் மை ஒரு பெரிய சான்ஸு. எல்லா பற்றியும் ஆதரித்தாலும் எனக்கு 1967 எம்டி பாலசுப்ரமணியம் அதனால் எனக்கு அங்கே அங்கே வந்து ஸ்டாஃப் அல்லாத ஒரு ஓவியனாக ஸ்டாஃப் ஓவியன் மாதிரி நான் ரியாக்ட் பண்ணேன். டில் இன்னி வரைக்கும் 1977 இன்னி வரைக்கும் அந்த வீடன் தொடரில் எனக்கு வந்து ஒரு பெரிய அழகான சர்ஃபேஸ் கிடைச்சது. அந்த ஒரு படைப்பாளிக்கு சேலஞ்சஸ் தான் முக்கியம், சர்ஃபேஸும் வேணும், சேலஞ்சஸ் வேணும், எக்ஸ்பெக்டேஷன் நம்மக்கிட்ட உள்ளுக்குள்ளே என்ன வாங்குறதுன்றதான். அந்த மாதிரி ஒரு வாங்குகிற விஷயம் வீடன் மூலியமாக பாலசுப்ரமணியம் மூலியமாக எனக்கு கிடச்சிது. அப்பாவுக்கு வந்து கல்கி மூலியம் கல்கி சாரோட மூலியமாக அவருக்கு கிடச்சிதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இட்ஸ் அ கிரேட் திங். ஒரு அதுவும் பெரிய பத்திரிகை, இதுவும் பெரிய ஆளுமை. அது சார் நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க, இப்போது மணியம் அப்படின்னு எடுத்தாலே வந்து சரித்திர ஓவியங்கள் தான் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவருக்குன்னு அந்த ஒரு பாணி இருந்தபோது நீங்கள் வந்து எதை வந்து நமக்குன்னு சொல்லி ஒரு அடையாளமாக வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க உங்களுடைய ஆரம்ப காலத்தில்? அதுதானா, ஏன்னா அவர் சரித்திரம் மட்டும் இல்லை, இது சமூகமும் அந்த காலகட்டத்தினுடைய பரிணாமத்தினுடைய வெளிப்பாடும் காமிச்சிருக்கார். எனக்கெல்லாம் அந்த டைமில் வந்து இப்போது நான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு பத்திரிக்கைன்னு வரும்போது அப்போல்லாம் ஒரு ஸ்டாஃப்ன்றது இருக்கும். அப்போ விகடன்னா கோகுல் இருப்பார், சில்பி சார் இருப்பார், அப்புறம் கல்கின்னா அப்பா இருப்பார், சந்திரான் இருந்தார், இப்படி போயின்ட்டுருக்கும். பட் ஒரு ஃப்ரீலான்ஸ் கான்செப்ட் வர ஆரம்பித்தோடனே நான் எனக்கு வரும்போது, ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க பல ஓவியர்கள் இருக்க எழுத்தாளருக்கு ஓவியர்கள் கம்மியாக இருக்கும், ஓவியர்கள் எழுத்தாளர்கள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து அப்போ நான் என்னுடைய ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்னுடைய ஆங்கிளில் ஒரு வெரைட்டி எடுத்துகிட்டு வந்துன்றது நான் வந்து கல்லூரியில் படித்ததுனாலையும் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அப்டேட் பண்ணதுனாலையும் எதுலேயுமே ஃபிக்ஸ் ஆகாமல் என் ஸ்டைல் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மீடியாவில் மாற்றினேன். ஸோ ஒரு வாட்டி பென்சில் ஸ்கெட்சாக கொடுக்கறது, ஒரு வாட்டி பென் அண்ட் இங்க் ஒர்க்காக கொடுக்கறது, ஒரு வாட்டி வாட்டர் கலராக கொடுக்கறது, ஒரு வாட்டி அக்ரலிக்காக கொடுக்கறது, ஒரு சில ஒரு டோன்டு பேப்பராக கொடுக்கறது. இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஒரு பலகார கடையில் போனீங்கன்னா ஸ்வீட் தான் எல்லாமே, ஆனால் எவ்வளோ விதமான ஸ்வீட் இருக்கும், மைசூர் பாக்கு இருக்கும், ஜிலேபி இருக்கும். ஸோ அப்போ வந்து டேஸ்ட்டு ஸ்வீட்டாக சுவையாக இருந்தாலும் கூட அங்கே ஆர்ட் இருந்தாலும் கூட அந்த ஆர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வெரைட்டி கொடுத்தா தான் சலிப்பு இல்லாமல் இருக்கும். ஏன்னா வாசகர்கள் வந்து ஒரே ஆள் போட்டால் அவர் சலிப்பு வந்துடும் இல்லையா, அந்த அந்த சலிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மீடியம்ஸ் யூஸ் பண்ணுறது. ஒரு பூக்குட்டிக்கு போடும்போது சில்ட்ரன்ஸ் கதைக்கு பழைய படம் போட்டுறது. ஸோ ஒரு பென்னண்டிங் ஒர்க் பரமாச்சாரர் பண்ணும்போது லைன் ட்ராயிங்காக பென்னண்டிங் ஒர்க்காக பண்ணுறது. மடுசார் மாமின்ட்டு ஒரு பிரேக் எடுத்து வந்தாங்க அந்த டைமில், ஃபோட்டோகிராஃபி வித் இல்லஸ்ட்ரேஷன். ஸோ இப்படி ஒரு சேலஞ்சஸ் எனக்கு அது நிஜமாக தேங்க்ஸ் டு காட் அண்ட் என்னுடைய ஒர்க்கோட ரெஸ்பெக்ட்டுக்கு கிடச்ச ஒரு மரியாதையாக நினைக்கிறேன் நான். அதுதான் எனக்கு இன்றைக்கி வேள்பாரி வரைக்கும் நான் சொல்லலாம். அது வேல்பாரிக்காக திருச்சியில் ஒரு விழா வந்து நடந்துச்சு. அப்போ வந்து வெங்கடேசன் சார் அவர் வந்து சொல்லியிருந்தார், அந்த போர்க்காட்சிகள் முடிஞ்சு அந்த ரத்தம் தெறிக்க தெறிக்க நான் ஓவியம் கேட்கும் போது அவர் மாசை சார்கிட்ட போய் நம்ம காட்சி விவரிச்சா அவர் அந்த காட்சிக்கு அடுத்த காட்சி அள்ளி முடியிற அந்த இதுதான் வந்து வரைவார், அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு ஓவியர் அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லியிருந்தார். இப்போ வந்து எனக்கு என்ன கேள்வினா, ஒரு கதைகளோ இல்லை ஒரு விஷயமோ உங்ககிட்ட எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கும்போது அந்த போர்ஷனுக்கான ஓவியம்
ஓவியம் வரையலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணீங்களா, இல்லை எழுத்தாளர் கூட அந்த டிஸ்கஷன் போகுமா, ஸோ எப்படி அது நடந்து? ரெண்டுமே கலந்துருக்குமா. பட் மேஜராக ஆரம்ப காலத்துலலாம் எனக்கு அவங்க சிச்சுவேஷன்ஸ் எது வேணும்னு ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க, அப்போ நான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம். எனக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்த அப்புறம் ஸோ என்னுடைய சிச்சுவேஷனுக்கு அவங்களே விட்டாங்க எனக்கு. ஸோ அது ஒரு பெரிய இது, சார் அவர் பண்ணுவார் ஏதோ ஒன்று பண்ணட்டோம் அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் ரியலி இட்ஸ் அ கிரேட் ஒன் ஐ காட் இட். ஸோ அந்த மாதிரி வரும்போது கதைன்றது ஒரு நம்ம வந்து படம் போடணும் விஷுவல் சமைச்சரும், ரைட்டிங்கிறது லெட்டர் வேர்டுங்களையும் அது உள்ளே படித்தா தான் உங்களுக்கு விஷயம் தெரியும். இந்த ஓவியத்துக்கு நீ படிக்க வேண்டாம், எடுத்தோடனே எல்லாத்தையும் காமிச்சு விட்ருவாங்கல்ல உங்களுக்கு எல்லாத்தையும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்னுடைய ஓவியத்தினுடைய பாணி அப்பாவனாலையும் மற்ற இருக்கிற எல்லா வெரைட்டியும் பண்ணணும் வரும்போது நான் வந்து ரொம்ப வக்கரமாகவோ இதோவோ நான் விஷுவலைஸ் பண்ண மாட்டேன். வக்கரம்ன்றது என்ன பண்ணுறது எல்லாம் நல்லா பண்ணுறது, இந்த ஆர்ட்ன்றது வேறு. பட் அதே சேம் சொல்லிட்டு இப்போ ஒரு வீட்டில் வந்து புத்தகத்தை எல்லாருமே பார்க்குறாங்க, முதியவர்லேருந்து குழந்தைகள், குழந்தைன்ற சொல் 10 வயசு, அந்த மனநிலை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் அதனுடைய பாதிப்பு வரக்கூடாது. அந்த அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், அது தப்பு கிடையாது. பட் அதே மாதிரி ஒரு மரியாதைக்குரிய கேரக்டரை எல்லாத்தையுமே நான் காமிக்கணுன்றது ஒரு பிரின்சிபல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அடாப்ட் பண்ணிட்டேன். வயலன்ஸை தவிர்த்தேன் நான், ஏன்னா வயலன்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு. ஆமாம், வயலன்ஸ். அப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட்டு அந்த விஷயத்தெல்லாம் கூட நான் தவிர்த்தேன், ஏன்னா நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நல்ல விஷயமா நடக்குது, கெட்ட விஷயம் பண்ணும்போதே நானே ஒரு பண்ணும்போது பல விஷயங்கள் அனுபவத்தில் நடந்திருக்கு, அதை சொல்லிட்டு போக வேண்டாம். பட் எதுனாலனா அந்த ஓவியன்றது ஒரு தவ நிலை மாதிரி உங்களுக்கு. ஸோ அது எவ்வளோக்குள்ளே கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ளே அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து லைஃப் கொடுக்கறதுக்காக நம்ம முற்படும் போது அந்த அடாப்டிங் அந்த 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 கோபமாக இருக்கிறதோ ஒரு வேறு ஏதோ ஆக்சிடென்ட்டோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதே ஒன்று டீட்டெயிலாக அது போகும்போது அதுக்கு உயிர்ப்பு வந்துடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கில் ஆக்சிடென்ட்டாக நடந்தது, நல்லதும் நடந்தது. ஸோ அது ரெண்டு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் இருக்கேன். ஸோ அப்படி வரக்கும்போது நல்லது நடக்கிறதுன்னு நல்லதே போட்டு போயிடுவோம் நம்ம, ஏன்னா நம்ம ஏன் வயலன்ஸை காக்கணும். ஆனால் வயலன்ஸுன்றது அரசர்கள்னு வந்து தன்னுடைய வெற்றியையும் தன்னுடைய பராக்கிரமத்தையும் தன்னுடைய வீரத்தையும் தான் காமிக்கிறது தான் ஒரு விஷயம். அதனால் வீரத்தினுடைய அந்த காலகட்டத்தில் நடந்தது வேறு. பட் இதையே நான் இன்றைக்கி அந்த வயலன்ஸ் எல்லாம் போடுறதுனால என்னால் நடக்க போகிறதில்லை. எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, நாங்கள் சினிமா பார்த்து தான் நாங்கள் ட்ரெஸ் பண்ணுவோன்னுவாங்க. ஆனால் நிஜமாக சினிமா கணக்கு கேட்டால் இங்கே இல்லைங்க ட்ரெஸ் பண்ணுறதுக்கு பார்த்து தான் நாங்கள் மாடர்னு கொஞ்சம் எடுத்து வரோம் அப்படின்வாங்க. ஸோ பட் தட் இஸ் அஃப்கோர்ஸ் ஸ்டடீஸ் எனக்கு கூட உண்டு. பட் என்னுடைய ஆங்கிள் என்னென்னா நம்ம விஷுவல் நவனும் பெரிய சாமியார் மாதிரி எல்லாத்தையும் சொல்ல போகிற ஆள் கிடையாது. பட் அது ஆன்மீகம் சேர்ந்தது, அதனால தான் என்னுடைய அந்த மனநிலை வந்து அதுக்கு உட்பட்டு ரொம்பவும் அதிகமாக காமிக்கணும். காமிக்க வேண்டிய இடத்துல எதை காமிக்கணுமோ, சொல்ல வேண்டிய இடத்துல விஷுவலாக எதை சொல்லி நான் இதாக பண்ணணுமோ, அதுவும் சஸ்பென்ஸை பிரேக் பண்ண மாட்டேன். என்னுடைய இல்லஸ்ட்ரேஷனில் கதையை படிச்சுட்டு நான் சஸ்பென்ஸ் போயிடுவோம், எனக்கு ஓ கதையை படி பா ஓ இதான் போட்டார் படம் அப்படின்னு இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அது என்னென்னா அதை அட்ராக்ட் பண்ணி அந்த காட்சிகளாகவோ காம்போசிஷனாகவோ ஒரு சீனாகவோ ஒரு அப்ஸ்ட்ராக்டாகவோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருக்கேன் நான். ஆனால் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போ சாதாரண கதைகளுக்கு சரிங்க சார், இப்போ வந்து வேல்பாரி மாதிரியான ஒரு அது ஆரம்பத்தில் வேறு மாதிரி போகும், ஆனால் போக போக வந்து ஒரு ரத்தமும் போர்க்களமும் வன்முறையும் இருக்கக்கூடிய கதைகள் அப்படிங்கிறது. அவர் படம் போதே எனக்கு ஒரு ஒரு வாட்டியும் அவர் சொல்லுவேன், நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்டை போட்டு நான் அதில் தாண்டி தாண்டி அதில் வருவேன். ஏன்னா காமிச்சிருப்பேன் அதை, அந்த உணர்வுகளை நம்ம வந்து காமிக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கல. அதனால் காமிக்கிறது இப்போ எவ்வளோ படங்கள் ஆங்கில படத்தில் இருந்து வெட்டினா தண்ணி தெரிக்கிற மாதிரியும் கத்தி தலைப்பு இது உண்டு வர மாதிரி இதெல்லாம் இருக்குது. அன்றைக்கெல்லாம் ஒரு பீரியட்லலாம் நம்ம நியூஸில் கூட பார்க்குறது வந்து ஆக்சிடென்ட் படம் பார்த்தோம் நியூஸ் தான் வரும் உங்களுக்கு. இப்போ இன்றைக்கி ஃபோட்டோ எடுத்துலே டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க, அதை அப்படியே எடுத்து டக்குன்னு வந்துடுறோம். பட் தப்பு கிடையாது, இன்றைக்கி ஸ்பீடாக உலகம் அதனால். பட் என்னுடைய மனநிலை அது மாதிரி இருக்குது, அதனால் நான் ஒன்றும் அதுதான் பண்ணேன். பட் எங்கே தேவையோ முக்கியமாக நான் காமிப்பேன், அது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பயனுள்ளதாகவும் எல்லாமே சமுதாயத்தை பயன்படுத்தும், அதனால் அவங்களாம் தப்புன்னு நான் சொல்லக்கூடாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய விஷுவல் அப்படின்றது வீட்டில் இருக்கிறது, அங்கே எந்த ஒரு இதுவும் விஷயத்தையும் அங்கே அனாவசியமாக நான் புகுத்த வேண்டாம். அதனால் ஒன்றும் அது பார்க்குறதுனால நல்லது பார்க்குறதுனால நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஸோ உங்களுக்கு சவாலானது அப்படின்னா இந்த மாதிரியான வன்முறை காட்சிகள் ஓவியத்தில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அடிக்கடி வன்முறைக்கு தள்ளிடுங்க போகிறீங்க நம்ம கேட்குற கேள்வி. இல்லை இல்லைம்மா, சவால் நிஜம், ஆனால் நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது அந்த
அந்த தருணங்கள் இருக்குது இல்லையா, அந்த தருணங்கள் சேஃப்டி ஆஸ்பெக்ட்னு சொல்கிறோம் நம்ம எல்லாத்தையுமே. ஸோ அந்த மாதிரி தருணங்கள் வரும்போது அதை வந்து முக்கியமான அந்த காட்சிக்கு அதுதான் உயிர்ப்பு, அந்த இந்த கதைக்கே அதுதான் கரு அப்படின்றதுனால் அந்த ஃபீலிங்ஸ்லேயும் இதுலேயும் நான் காமிப்பேன். நான் அந்த அதாவது ஒரு படத்தை நான் ரத்த முறை நிறம் அப்படின்ட்டு சுஜாதா போட்டார். நான் சொல்கிறது 80s அவர் ரத்த நிறம் வந்து யானையில் ஒருத்தன் எடுத்து தலையை வச்சு அமைக்க அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அது யானையை வந்து மேலேருந்து அவனுடைய டியூட்டி வந்து அந்த யானை கரெக்டாக காலை மதிக்கணும், இன்னொருத்தன் டியூட்டி வந்து அவன் கழுத்தை பிடிச்சிட்டு அவன் கரெக்டாக கழுத்து ஏன்னா அந்த அதுக்கப்புறம் பிடிச்சிட்டுன்னா அவனுக்கு ரிவ்யூ அந்த சணத்துலேருந்து தப்பிச்சுட்டான் வச்சுக்கேன், அப்புறம் அவனுக்கு விடுதலை மாதிரி தான். இப்போ சொல்லுவோம் தெரியும் இந்த செகண்ட் ஹேண்ட் இது மூமெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த இது அந்த தூக்கு தண்டனை அந்த இது. அப்படி பார்த்தா இது ரெண்டு பேருக்கும் அவனுடைய தொழில் முறையில் ரீதி, அவன் அவனை கால் மெரிச்சியாக அவன் அந்த யானை கரெக்டாக மதிக்கும், யானுடைய கண்ட்ரோல் அவன் இவன் வந்து அவனுடைய திமிராமல் அவன் காலை கை இதை பிடிச்சிட்டு கழுத்தா கரெக்டாக வைக்கும்போது எடுத்துடணும் அந்த இதை. ஸோ இது ரெண்டும் இதுக்கு நடுவில் ஃபாதர் வந்து ப்ரே பண்ணிவிட்டு அவர் வந்து கிராஸ் போட்டுன்னு ஒரு படம். அதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷ் லேடி வந்து அவர் பக்கத்தில் அதை பார்த்துட்டு அதை பார்க்காம இவர் திரும்பிப்பாங்க. ஸோ அந்த உணர்வு இது ஒன்றும் காட்சியான போய் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி திரும்பிப்பாங்க. அந்த மாதிரி நான் போட்டிருப்பேன். அதே மாதிரி அந்த அதுக்கப்புறம் தண்டனை பெற போகிறான் பாருங்கள், அடுத்தவங்க தலை வாங்கி வைக்க போகிறாங்க, அவனுடைய பயங்கரமான ஒரு உணர்ச்சி. ஸோ இப்படி ஒரு ஓவியத்தை போட்டிருந்தேன். இனி இப்போ எக்ஸிபிஷன் வைக்கும்போது சார் ஏன் சார் அந்த படம் வைக்கலன்னு கேட்டேன். அன்றைக்கி நான் போட்டேன் அது சம்பவத்துக்காக போட்டேன், அந்த காலகட்டத்துக்காக போட்டது, ஆனால் இன்றைக்கி அது வேண்டாம் அப்படின்றது என் எண்ணம். சார் இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருக்கும் போது கல்கி அப்படின்னு சொல்லி அவரை எழுத்தாளர் கல்கி எடுத்தாலே வந்து பிரிக்க முடியாதது பொன்னியின் செல்வன், பிரிக்க முடியாத இன்னொரு விஷயம் வந்து மணியம் அவர்களுடைய ஓவியமும். ஸோ பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே வந்து இந்த தலைமுறை வாசகர்கள் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு புத்தகங்களாக வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ இவங்க இரண்டு பேர்த்துக்கு இடையில இருந்த அந்த நட்பு உறவு பற்றி சொல்லுங்கள் சார். அது ஒரு கிரேட்மா. அதாவது எனக்கு திருப்பி திருப்பி ஏன்னா நான் பொன்னியின் செல்வன் பிறக்கும்போது தான் நான் பிறந்த ஆள், அதனால் எனக்கு என்னென்ன என் தாத்தா பாட்டி அம்மா சொன்ன விஷயம் அப்பா சொன்ன விஷயங்கள் தான். அதாவது ஒரு பர்சனுக்கு நமக்கு லைஃப்பில் வந்து அதாவது நல்ல குரு கிடைக்கிறதுன்றது ஒரு பிளெஸ்ஸிங், அந்த குருவுக்கு நல்ல சிஷியனாக கிடைக்கிறதுன்றது சிஷியனுக்கு பிளெஸ்ஸிங். ஸோ இது ரெண்டும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். அந்த மாதிரி தான் ஃபாதருடைய அந்த இதில் இது சொல்லுவாங்களே அந்த சதாசிவ பிரம்மேந்தர் வந்து அவர் குருவை பார்க்கும்போது பல பேர் இவர் தான் குருவா குருவான்னு கேட்டு போகிறார், இவர் தான் சிஷியனான்றாங்க, ஆனால் ரெண்டு பேர் நிஜமான குரு பார்த்தோன்னே அவங்க ரெண்டு பேரும் சைலண்ட்டாக இவர் தான் நம்ம குரு இவர் தான் நம்ம சிஷியன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த வேவ் லென்த் வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை என்ன நினைக்கிறத பண்ணணும் அப்படின்னு இவர் பண்ணுறார். ஸோ அதனால் அந்த அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேருடைய வேவ் லென்த் கரெக்டாக போச்சுன்னு வச்சுங்களேன், தேர்டு வாசகர்கள் இருக்காங்க, வாசகர்கிட்ட வந்து அவங்களுக்குன்னு ஒரு கற்பனை இருக்குது. இப்போது நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்களுடைய கற்பனை இருக்குது பாருங்கள், அந்த கற்பனைக்கு கரெக்டாக சூட்டபிளாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க அந்த ஆர்டிஸ்ட்டை. கதையும் ஓவியமும் ரெண்டும் சேர்ந்து அந்த வாசகர் அதிகமாக இன்னி வரைக்கும் 70 ஆண்டுகளுக்கு மேலே அவருடைய படைப்பு எனக்கு இன்னி வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி பல பேர் அந்த அதை ஞாபகம் வச்சுட்டு அந்த கேரக்டர்லேருந்து பல பேர் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப நான் எனக்கு அப்பா ஓவியத்தை மட்டும் கொடுக்கல, அவர் வாங்குகிற கிரெடிட்டெல்லாம் கூட நீ வாங்கிக்கடான்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். தட் இஸ் ரியலி தேங்க்ஸ் டு காட் அண்ட் எங்கள் அப்பாவோட பிளெஸிங்ஸ். பட் எதுக்கு சொல்லுவாருன்னா அப்படி வரும்போது அவருடைய அந்த இது வந்து இன்றைக்கி நாடகமாகட்டும் பொன்னியின் செல்வன் படமாகட்டும் சில பேர் அதை பார்க்காம கூட அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நான் கூட நான் தான் பார்க்குறேங்க, நீங்கள்லாம் ஏன் பார்க்கலன்னு சொல்லுவேன். இல்லைப்பா அந்த அப்பா போட்ட ட்ராயிங் எனக்கு அந்த ஓவியம் அதில் நான் மனசை வச்சுட்டேன், அது போய் எழுதுனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கணும், அதனால் அந்த மாற்றிக்க முடியல, என்னால் எனக்கு அதுலேயும் நான் செஞ்சாயிருக்கேன். அதுலேயும் ஃபுல் மூவி பார்த்துட்டாங்க அவங்க, ஈச் அண்ட் எவ்ரிபடி. அதுதான் எனக்கு ஆச்சரியமான விஷயம். அதே மாதிரி அவருடைய காலகட்டத்தில் அந்த பண்ணது பல ஓவியர்கள் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் என்னென்னா அந்த ஓவியல் பண்ணும்போது அந்த கேரக்டர் அவங்க அதை தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். நந்தினா நந்தினி இன்னொரு நான் நந்தினி போடுறேன்னு போட்டாலுமே இங்கே பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு, நான் இப்படி நந்தினியை போடலாமேன்ட்டு. பட் முதல் நந்தினி அவர் போட்டதுனால ஒரு பிறப்பெடுத்து இருக்கிற மாதிரியே அவர் 48 கேரக்டர்ஸ் இருக்குது அந்த கதையில். அந்த 48 கேரக்டரில் 28 கேரக்டர் மனசில் அடிக்கடி வர ஷார்ட்ஸ்,
அப்படி பார்த்தீங்கன்னா 28 கேரக்டர் ஒரு 3.5 ஆண்டு இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் எழுத்தாலும் கூட்டிகிட்டு போகிறார், இவர் ஓவியத்தினால கூட்டிகிட்டு போனாங்க. அது எவ்வளோ பெரிய சிரமம் தெரியுங்களா? இல்லை வாங்க வாங்க வாங்கன்னு ஒரு ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கு பசங்களை கூட்டிட்டு போகிறது பெரிய விஷயமா இருக்கும். இவ்வளோ நாள் ஒரு கேரக்டரை ட்ரா பண்ணுறது, அதை லைஃப் லைக்காக எடுத்துகிட்டு வந்து வாழ்ந்து பிறந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ இது அதில் ஒரு உதாரணம், நான் ஒரு வாட்டி செம்பியன் மாதேவியை ஒரு ஷார்ட் ஸ்டோரிக்கு அந்த டைமில் நான் அப்கமிங்காக நான் வரும்போது போடுறேன். அந்த படம் வந்து வெளிவருது. வெளியே வந்தவுடனே ஒருத்தர் கேட்குறார் கிட்டே, இது வந்து செம்பியன் மாவதே வராங்களான்ட்டு. நான் செம்பியன் மாவதேயில் ஒரு அம்மா நல்லர் அரச ஒரு அரச குலத்து தாய், ஒரு அவங்களுக்காக முகம் நல்லா இருந்ததுன்னு நான் யூஸ் பண்ணேன். நான் செம்பியன் மாதேவியாக அதில் வந்து செம்பியன் மாதேவியே கிடையாது. அப்படியே பார்க்கணும் செம்பியன் மாதேவி போட்டோன்னே செம்பியன் மாதேவி கதை ஏதோ அந்த கண்டினியூஷன் ஏதோ பிட் போல் இருக்குது ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு கேட்டேன். ஸோ அந்தளவுக்கு நான் காந்தி தாத்தாவை, நான் தாத்தா நல்லா இருக்கான்ட்டு நான் தாத்தா ஒரு பேரனுக்கு காந்தி தாத்தா மாதிரி போட்டேன் வச்சேன். காந்தி தாத்தா லைஃப்னு கேட்பேன் நான் வந்து. ஸோ அப்போ ரெஃபரன்ஸ் என்னென்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து பதிஞ்சிருக்குன்னு சொல்லுவார். அவர் முதுமையாக இருக்கா காந்தி தாத்தான்ற நான் யூட்டிலைஸ் பண்ணுவேன் ஆஸ் அ ஃபாதர். அப்படி ஒரு கேரக்டரை அவர் அந்த மாதிரி ஒரு இது பண்ணது. அது மட்டும் இல்லை, அவர் மேலே இருக்கிற பக்தி, அப்புறம் இவர் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட் அந்த ஆர்டிஸ்ட் மேலே. ஸோ இது ரெண்டும் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கே இன்னி வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து 45 ஆண்டுன்னு சொல்கிறேன் நான். ஆனால் 45 ஆண்டில் அதுக்கு அதை மாதிரி பண்ணியிருக்கேனா எனக்கு கொஞ்சம் நெருங்கிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறேன் நான். ஐ நெவர் டச்ட் இட். அவர்கிட்ட ஓடிட்டு அந்த மனசில் நான் நெருங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்தவர், நீங்கள் வந்து கூட இருந்து பார்த்தவர், ஆனால் வந்து வெளியிருந்து படித்த வாசகர்கள் வந்து அவ்வளோ உணர்வு பூர்வமாக அணுகியிருப்பாங்க அந்த காலகட்டத்தில். மணியம் சார் வந்து பொன்னியின் செல்வனுக்கு கிடைச்ச வரவேற்பு பற்றி தனிப்பட்ட முறையில் எப்படி வந்து அது ஃபீல் பண்ணார் அப்படிங்கிறது எதுவும் சொல்லி? அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணார்மா. ஏன்னா அவர் என்னென்னா ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை முதல்ல கூட்டிகிட்டு போனது சிவகாமியின் சதத்துக்காக அஜந்தாவில் கூட்டிகிட்டு போனார். அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை அட்ஜஸ்ட் எதுவுன்னா படம் போட்டோமே நமக்கு அப்படின்றது. அவருக்கு வந்து இந்த ஆர்வம் இருக்குது இந்த அப்கமிங் ஓவியர். அப்கமிங் ஓவியர் அவர் 41 சேர்றார், 44 சிலோன் கூட்டின்னு போகிறாரு. எல்லிசார் டங்கன் மீராக் ஷூட்டிங் லொக்கேஷனுக்காக பார்க்கும்போது அப்பாவையும் கூட்டின்னு போகிறார் அந்த இடத்துல. ஸோ அப்போ வந்து ஒரு 2 வருஷம் சேர்ந்த ஒரு பர்சன், ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி 20 இயர்ஸ், லெஸ் தேன் 20 இயர்ஸ். இதில் என்னென்ன, பொன்னியின் செல்வன் படம் போடும்போது அவர் 29 வயசு 27 வயசு தான், 27 வயசில் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைமில் கூட்டின்னு போனார். அதுவும் பொன்னியின் செல்வனுக்கு சிலோன் கூட்டின்னு போனார், கோடிக்கரைக்கு கூட்டின்னு போனார், எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனார். போகும் நிறைய ஆமாம் அவர் கூட உடன் கூட்டின்னு போனார். என்னென்னா சிலோன் கூட்டின்னு போகிறது அந்த காலத்தில் இப்போ பாஸ்போர்ட்மா, அந்த பாஸ்போர்ட்டை அந்த காலத்தில் அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கூட்டின்னு போகும்போது அந்த சிலோனுக்கும் கூட்டின்னு போனது அங்கே நடக்கிற காட்சி அந்த. ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு ஆத்தரை பற்றி எப்படி ஸ்டடி பண்ணுவோம், ஓவியனுக்கும் அந்த ஸ்டடீஸ் வேணும். அங்கே பார்த்தா தானே தெரியும், சும்மா ஃபோட்டோ பார்த்து பண்ணுறல, அந்த உணர்வு இருக்கணும். இங்கெல்லாம் நடந்திருக்கு இந்த காட்சி அப்படின்னு வரும்போது அந்த லொக்கேஷன், அந்த லொக்கேஷன்னா இன்றைக்கி இருக்கிற ப்ரெசன்ட் லொக்கேஷன் தான், பட் பாஸ்ட் லொக்கேஷன் அவர் கூட எழுத்துனாலையும் அதையும் எப்படி அதை வந்து கற்பனை பண்ணி தான் அந்தோடைய காட்சியை விவரிக்கலாம் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது மாதிரி வரும்போது தான் அவர்லாம் அந்த இடத்துக்கு கூட்டின்னு போகிற இங்கெல்லாம் போக வச்ச இங்கே அதுக்கு முன்னாடி, அதாவது 1941 வந்தேன் போகாத இடத்துக்கு அவர் போய் போட்டு வந்தாக்குள்ள அந்த இடத்துக்கெல்லாம் போய் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு இவரோடு அதுக்கப்புறம் சந்திரான்ற ஒரு ஓவியரும் பண்ண அந்த மாதிரி ரெண்டு ஓவியர்களையும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக இது பண்ணி பண்ணதை என்கரேஜ் பண்ணார். ஸோ இதெல்லாம் அந்த கல்கி சார் கிட்டேருந்து அது பெரிய கல்கி சார் எங்களுக்கு அதான் சொன்னேன், எங்களுக்கு கல்கி சார் இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னு சொல்லுவேன் அட் ப்ரெசன்ட். திஸ் இஸ் த லைஃப். ஏன்னா அந்தளவுக்கு அப்பாவோட அந்த டெடிக்கேஷனும் அவர் கொடுத்த ஆசீர்வாதம் அதே மாதிரி சதாசிவத்தையும் சொல்லணும். ஏன்னா ஒரு கன்சர்ன்லாம் இருக்கும்போது நம்ம எந்த ஒரு பணியும் பண்ணலாம், ஆசையாக பண்ணணும்னா அதுக்கு உண்டான சர்க்கம்ஃபரன்ஸ் பண்ணும், அந்த சூழல் பண்ணும். அந்த சூழல் வந்து ஒரு எடிட்டர்னாலையும் பப்ளிஷர்னாலையும் தன்னுடைய கரியரை இரவு பகல் அப்படியே தன்னை அர்ப்பணித்து அது உடம்பு அதனால வந்ததுன்றது அது வேறு விஷயம் அது வந்து. ஆனால் அதுக்கப்புறம் அதே மாதிரி அவருக்கு மேலே இருக்கிற மரியாதையினால் கல்கியோட இது எழுத்து வந்து சினிமாவை பார்த்திபன் கனவு வந்தது. அந்த பார்த்திபன் கனவு வரும்போது அவர் வந்து அந்த பார்த்திபன் கனவுக்கு வர்மா சார் படம் போட்டிருந்தார். அவர் அந்த படைப்புக்கு 2D பண்ண சிவகாமேஸ்வரத்துக்கும் பண்ணியிருக்கார், பொன்னியின் செல்வனும் பண்ணிட்டார். 3D அந்த சினிமாவுக்கு 4D எங்கள் ஃபாதர் பண்ணார் அந்த இதில். கல்கிக்கு அங்கே வந்து ஸ்டாஃபாக இருக்கக்கூடாது இருந்தால் பண்ண முடியாதுன்னு வெளியில் தன்னை கல்கிக்காக ராஜினாமா பண்ணி அந்த பொன்னியின் செல்வன் சாரி பார்த்திபன் கனவுக்காக டெடிக்கேட் பண்ணார். அதுக்கப்புறம் ஹம்பி பாதாமி எல்லாம் கல்கியோட ரைட்டிங்கோட பாதிப்பினால் அவர் இறந்துட்டார் 1955.
ஸோ அதுக்கப்புறம் 54 ஃபிட் வந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து ட்ராவல் பண்ணி அந்த தன்னை வந்து ஸோ அவர் வந்து வெள்ளி விழா அட்டைப்படமே 25 வருஷம் அவருடைய அட்டம்ப்ட் ஆஃப் லைஃப். வெள்ளி விழா இதுக்கு வந்து அவர் ரேப்பர் பண்ணார். எனக்கு பொன் விழா பண்ணுறதுக்கு கல்கியில் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அவர் வெள்ளி விழா பண்ணால் நான் பொன் விழா அட்டைப்படம் பண்ணேன். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சந்தோஷங்கள் நமக்கு. இப்போ வந்து நீங்கள் பேசும்போது வந்து சொன்னீங்க, பொன்னியினோட கதாபாத்திரங்கள் வந்து நாங்கள் அந்த ஓவியத்திலே வந்து சஞ்சரிக்கிறோம், எங்களுக்கு வந்து படம் வேண்டாமே அப்படின்னு சொன்ன சில பேர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் தந்தையோடைய ஓவியங்களை பார்த்து நீங்களும் வந்து அந்த கதாபாத்திரங்கள் இப்படி தான் இருக்கும்னு உங்களுக்கும் ஒரு நீங்கள் இன்னும் வந்து க்ளோஸ் டு பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அது திரைப்படமாக பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த முதல் தருணம்? அதாவது அப்போ அப்போ இன்னும் சொல்ல வரேன் நான், நடுவில் அவர் வந்து தன்னுடைய இரண்டாவது முறை வந்து அவருக்கு இரண்டாவது முறை வந்து கல்கியில் வெளியிட்டாங்க. அப்போ அவர் போடணும்னு ஆசைப்பட்டார் பொன்னியின் செல்வனுக்கு, ஏன்னா ஏற்கனவே பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இரண்டாவது முறை 68 அப்போ வினு சார் தான் போட்டார். அப்போ நான் கேட்டேன், நீ தான் பண்ணிட்டீங்களப்பா, நீங்கள் எதுக்கு இன்னொரு வாட்டி நீங்கள் அதையே பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லைடா, அந்த கால பருவத்தில் நான் பண்ண அட்டம்ப்ட் இருக்கு இல்லையா, இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணியிருக்கேன்ல, இப்போ இன்னும் அந்த பல கோணங்களில் அதையே போடுவேன், எப்படிடா போடுவேன் நான், அதை போட மாட்டோம், அதுலேருந்து இன்னும் பல காட்சிகளை கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு திரைப்படமாகவே விரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் போட்டிருந்தேன். ஆனால் அவருக்கு உடல் நலம் சரியில்லை, அதனால அவர் வந்து அவருக்கு அந்த வாய்ப்பு போட முடியாமல் போச்சு. அந்த இப்போது திரைப்படமாக வரும்போது எனக்கு அந்த டைமில் ரொம்ப பேர் முன்னாடியே கேட்டாங்க, இதெல்லாம் பண்ணாரா அப்படின்னு, அதெல்லாம் நான் எதையுமே நான் அதை என்கரேஜ் பண்ணலை. இந்த பாயிண்ட் நான் கட் பண்ணுறேன். பட் படமாக வரும்போது நானும் ஆர்வமாக இருந்தேன். ஏன்னா ட்ராமா வந்தது மேஜிக் லேண்டன்ட்டு, அந்த 3.5 வருஷத்தை 3.5 மணி நேரத்துக்குள்ளே முடித்தாங்க அந்த ட்ராமா. தட் வாஸ் இம்ப்ரெஸ்ட் எனக்கு. இவ்வளோ இது வந்து ட்ராமாவில் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி திங். படத்தை எப்படி ஒன்று பண்ணலாம், ஆனால் ட்ராமாவில் காட்சி மியூசிக் அகாடமியில் நாங்கள் எங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. பார்க்கும்போது அப்போது எங்கள் அப்பாவும் கல்கியும் இல்லையன்ற ஒரு இது தோணுச்சு, ஆதங்கம் இருந்தது. அதுக்கப்புறம் படம் மணிரத்னம் சார் என்ன பல ஆண்டுகளான கனவு அவருக்கு, அவர் பையனா இது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எம்ஜிஆர் பீரியட், கமல்ஹாசன் பீரியட் அப்படின்ட்டு காலகட்டத்தில் இந்த கதை தாவி 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 வந்துட்டே இருந்தது. வந்திருந்தாலும் கூட அது வந்து இவரை வந்து அந்த நில அவருக்கு அவர் அவருடைய ரசிகன் நான், அதனால் நல்ல சந்தேகமே இல்லை. ஸோ அவரால் அந்த அட்டம்ப்டை நல்ல அழகாகவே பண்ணார். ஏன்னா அதில் அவரை பின்னுரையில் சொல்லியிருப்பார் கல்கி சார், அதாவது இதை அப்படியே பண்ணணும் அப்படின்றது அவசியம் இருக்க கதை எழுதினாலும் பிற்காலத்தில் இந்த கதையை இன்னும் நல்ல ஓட்டமாக எப்படி எடுத்துகிட்டு போகணும் பண்ணுற மாதிரி பண்ணேன். அதே மாதிரி தன்னுடைய சாப்டர் இன்ட்ரடக்ஷன் இதில் பொன்னியின் செல்வன் தன் முதல் பாகத்தில் அதனுடைய ஒரு அவுட்லைனை காமிச்சார். செகண்ட் பாகத்தில் அவருடைய ஃப்ரீடமோட ஹேண்டில் பண்ண லவ் சப்ஜெக்ட் வச்சு அதை வந்து அழகாக அதை முடித்தார். லவ்வில் ஆரம்பித்து லவ்வில் முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் சரித்திரத்துக்கெல்லாம் போகிறேன். சரித்திரம் பெரிய விஷயம், ஏன்னா ஒரு அது மட்டும் இல்லை, அதை எடுத்துகிட்டு வர்றதே பல மணி நேரமும் பல தாட்ஸு, அது எப்படின்றது அது அழகாக அந்த சரித்திரத்தோடையே எடுத்துகிட்டு வந்து கடைசியில் கரிகாலன் நந்தினி அந்த லவ்வை பிகினிங் லவ் இதை காமிச்சு அந்த அதில் எடுத்துகிட்டு போனால் சரித்திரம் கலந்து இருந்தது, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எனக்கு லைக் பண்ணேன். அதே மாதிரி முதல் இதில் வந்து அபவுட் ஒரு இன்ட்ரடக்ஷன்ற மாதிரி ஒரு கோத்ரூ கொடுத்தார், எல்லா கேரக்டர் ஸ்டோரிஸ் எல்லாம் எப்படி எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ அது அது அழகாகவும் பண்ணார். அதோட என்ன பெரிய விஷயம்னா, சூரியனுக்கு 7 குதிரை, இவருக்கு எத்தனை குதிரைன்னு தெரியல, இந்த ஆக்டர்ஸ் குரூப் இருக்கு பாருங்கள், எல்லாமே குதிரைங்க. தாய் ஒத்தரையும் நான் என்னுடைய இமேஜினேஷன் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய ஒரு கடுவாளத்தில் வச்சு அவர் ஓட்டியிருக்காருன்னா இட்ஸ் எ கிரேட், இட்ஸ் அ எக்ஸலண்ட் பர்சன், அதை நான் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஏன்னா விஷுவல்ன்றது படம் போட்டுடலாம், ஆனால் ஒரு படத்தை இயக்கன்றதுன்றது ஒரு ஷார்ட் ரெடின்னா எல்லாருமே ஆக்ட், 100 பேர் பேக்ரவுண்டில் இருக்க 100 பேர் ஆக்ட் பண்ணுவோம், நான் 100 பேரை படத்தை போட்டுடலாம். நான் சொல்கிறது வேள்பாரியில் பெரிய வார் சீனே நான் பின்னாடியெல்லாம் போட்டிருக்கேன், நான் யானை போட்டிருக்கேன், அந்த யானையில் இத்தனை ஆக்ஷன் வரும்போது அந்த ஆக்ஷன் கரெக்டாக கிடைக்கும். அது மாதிரி அதையெல்லாம் ஒரு இயக்கி பண்ணுறதுக்கு ஒரு திறமையான ஒரு இயக்குறனால தான் முடியும். அது மணிரத்னம் சார் சாதித்து பண்ணிட்டார். ஏன்னா பல பேரெல்லாம் எடுத்து 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 அப்படியே அது ஏன்னா அந்தளவுக்கு பெரிய இது நிஜமாக தேங்க்ஸ் டு நிச்சயம் தேங்க்ஸ்ன்றோட வெரி மச் அப்ரிஷியேட் தேங்க்ஸ் ரியலி அந்த கல்கி இதை வந்து அங்கே வந்து ஒரு டைமென்ஷனில் எடுத்து வந்து காமிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். அது நான் ரொம்ப ரசித்த படம் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் வாசகர்கள் எனக்கு திட்டினாலும் திட்டவும் எப்படி சொல்கிறாரு அப்படின்றதில்ல, பட் என்னென்ன எல்லாருக்குள்ளேயும் ஒரு
சேஞ்சஸ் இருக்குது, காலகட்டமே மாறுது. இன்றைக்கி நான் படம் போடும்போது இருந்த மெட்டீரியல் வேறு, இன்றைக்கி கம்ப்யூட்டர் இருக்குது, நான் அடாப்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஐபேட் யூஸ் பண்ணுறேன், ஐமேக் யூஸ் பண்ணுறேன், என்ஹான்ஸ் பண்ணுறேன், ஆனால் கையில் தான் ஒர்க் பண்ணேன், நான் கம்ப்யூட்டரில் பண்ண மாட்டேன். எவ்ரி திங் பட் ஐ கேன் டூ இன் வாட் எவர் ஐபேடில் தான் பண்ண முடியும் என்னால், பட் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கல. பட் கையில் வர ஃப்ளோஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். பட் அந்த ஃப்ளோஸ் இருந்தாலும் கூட நான் அதை வந்து என்ன மாதிரி இதை பயன்படுத்தணும், அகாடமிக்காக நான் சில விஷயங்கள்லாம் பண்ணதுனால அந்த கம்ப்யூட்டர் அதோட அடாப்ட் பண்ணிட்டேன், என்ஹான்ஸ் பண்ணுறேன், வெர்ஷன்ஸை நான் சேஞ்ச் பண்ணுவேன். அது செகண்ட் வெர்ஷன் ஒன்றுனா கூட ஐ கேன் சேஞ்ச் இட் அண்ட் கலர் ஸ்கீம் வாட் எவர் இட் மேபி பண்ண முடியும். சார், இப்போ வந்து பொன்னியின் செல்வன் அந்த எழுத்துக்கு மணியம் அவர்கள் வந்து உயிர் கொடுத்த அந்த ரெஃபரன்ஸோடு வந்து ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் முகம் கொண்டு வராரு அப்படிங்கும்போது, மணிரத்னம் வந்து அந்த கேரக்டர் வந்து திரையில் கொண்டு வராருங்கிறதுக்காக ஏதாவது ரெஃபரன்ஸோ இல்லை இந்த கதையை பற்றி உங்கள்கிட்ட எதுவும் வந்து சொன்னாரா? இல்லை, அது வந்து நான் அது ஒன்றும் எதிர்பார்த்துருந்த வேறு மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கேன். பட் எது நானும் எதிர்பார்க்கல, அவரும் எதிர்பார்க்கல. ஏன்னா அப்போவே காமிச்சு கொடுத்தார் இல்லையா என்ன இதுன்ட்டு. இதுக்கப்புறம் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் அவருடைய தாட்ஸ் தான். பேசிக்காக ஈ லைக் த மை ஃபாதர்ஸ் ஒர்க், ஈ அப்ரிஷியேட். அது அவருடைய இல்லாமல் போகவே முடியாதுன்ற, எப்படி அடுத்த ஓவியர்கள் ஏழு பேர் படம் போட்டிருந்தாலும் அந்த கேரக்டர் விட்டு போக முடியாதோ, அதே மாதிரி நந்தினியும் குந்தினியும் அது பழுவேட்டரை கூட கொஞ்சம் மாற்றிட்டாலும் கூட அவருக்குன்னு ஒரு தாட்ஸ் இருக்குது, ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது, அந்த ஆங்கிளில் போயிருக்கார். பட் அப்படியும் இருந்தும் கூட நந்தினியும் குந்தினியும் உழவு விட முடியல, அழுவார் கடையை நம்ம விடவே முடியல, கட்டி பிடிச்சிட்டார் அவர். அப்படின்னு சொல்லணும் நான். சார், இப்போ வந்து சமீபத்தில் ஆர்ட் எக்ஸிபிஷனில் வந்து இளையராஜா கூட சொல்லியிருந்தார், புக்கு தந்த அந்த ஒரிஜினல் ஃபீல் வந்து எனக்கு படத்தில் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார். அவரை மட்டும் கிடையாது, புத்தகம் வந்து வாசித்து நேசித்த நிறைய பேருடைய கருத்தாக வந்து அது இருந்துச்சு. ஸோ இளையராஜா சார் எதுவும் தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட சொன்னார்? இல்லை இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அவர் ஆக்சுவலாக அவர் வந்து இந்த எக்ஸிபிஷனுக்கு இது பண்ணதை வரணும் அப்படின்னு, ஏன்னா அவர் ஒரு பெரிய லெஜெண்ட். அவர் அவரெல்லாம் நான் வந்து நினச்சி பார்க்க கூட முடியாது நான் வந்து, ஏன்னா நான் ரசிகனாக இருந்து அவர் பாட்டை கேட்டேன். அவர் எப்போ அந்த அவருடைய கீதாஞ்சலின்ற பாட்டு, பல நேரங்கள் நத்திங் பட்வீன், அது எல்லாமே நான் அவருடைய பாடல்களில் ரமணர் பாடல், திரைப்படல் பாடல் பிடிக்கும். பட் அதை மீறி ஒரு விஷயங்கள் இருக்காங்க, திருவாசகமாகட்டும் அதெல்லாம் அதெல்லாம் நான் ரொம்ப ரசிக்கிறேன். ஸோ ஒரு படைப்பாளிக்கு நம்முடைய மனசில் ஒரு நல்ல கலைஞர் வந்து அதை வந்து நான் எம்எஸ் அம்மா பாட்டோ, இவருடைய மியூசிக்கோ, பாம்பே ஜெயஸோட பாட்டோ இதெல்லாம் நான் கேட்பேன். நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்கெட்ச் பண்ணும்போது பார்க்க மாட்டேன், கலரிங் பண்ணும்போது அதெல்லாம் எனக்கு அப்போது வந்து அந்த மூட் இருக்குது இல்லைங்களா, அந்தந்த தகுந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் அந்த மூடை இவங்கெல்லாம் எனக்கு கூட இருந்து உதவி இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு பெரிய லெஜெண்ட் உதவின்றது என்னென்னா, அது காதலை கேட்கும்போது ஒரு சந்தோஷம், பண்ணும்போது ஒரு ஜாய். ஆனால் என்னோடய கான்சன்ட்ரேஷன் வந்து பெயிண்டிங் தான் இருக்கும், அட்மாஸ்ஃபியர் இருக்குது இல்லையா, சவுண்டு சம்திங். இது வெஸ்டர்ன்லேருந்து எல்லாம் பிகிஸ்லேருந்து நான் கேட்பேன், பிகிஸ், மைக்கேல் ஜாக்சன்ஸு, அப்புறம் என்ன அது பாட்டுன்னு போயிடுவோம் இருக்கும். அந்த அதெல்லாம் இன்னும் அப்டேட் வரைக்கும் எனக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மியூசிக் பிடிக்கும், கிளாசிக் பிடிக்கும், சிம்ஃபனி பிடிக்கும், எல்லாமே நான் கேட்பேன். நான் அப்படி கேட்கும்போது இவங்கெல்லாம் எனக்கு கூட இருந்து ஒரு எனர்ஜி மாத்திரைங்க சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் இருந்து. ஸோ அப்படி ஒரு லெஜெண்டை நான் எனக்கு எமசமாக கூப்பிட முடியாது. ஆனால் இன்றைக்கி அவருக்கு நான் போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன். அவர் போர்ட்ரேட் பண்ணும்போது ஒரு வாட்டி அந்த போர்ட்ரேட் எனக்கு ரெம்பரண்ட் லைட்டிங் மாதிரி வேணும் அப்படின்னார் அவருக்கு. ஸோ எனக்கு ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், இப்படி மியூசிக்கில் கிங்காக இருக்க ரெம்பரண்ட்டை சொல்கிறாரு அவர். இப்போ நான் என்கிட்ட பெரிய மாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் இருக்கேன்ல, அவங்களெல்லாம் சொன்னேன் அவ்வளோ தெரியாது, ஜஸ்ட்டு பேர் அவருடைய பேரை சொல்லுவேன் தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவரெல்லாம் ஸ்டடி பண்ணி லைட்டிங் சொல்லும்போது எனக்கு ஆச்சுவேன். ஸோ ஒரு அந்த ரிக்வஸ்டர், ஸ்மால் ரிக்வஸ்டர், இவ்வளோ எளிமையாக இவ்வளோ இதாக ஒன்றுமே இல்லை, நாங்கள் பெருசாக படம்னா பெருசாக அப்படியே கூப்பிட்டேன். அவர் அது அப்பா மேலே இருந்த ஒரு மரியாதையும் அந்த படத்து மேலே அவர் கடை படித்து சின்ன வயசில் அப்பா மேலே இருக்கிற ஒரு ரெஸ்பெக்டும் அவருடைய இருக்கிறது ஓவியத்தின தாக்கமும் அந்த ஆங்கிளில் அவர் வந்து அந்த இதை வந்து அக்செப்ட் பண்ணி பண்ணார். அவர் வந்ததும் எனக்கு சிவகுமார் சாரும் அதே மாதிரி தான், ஒரு ஆர்டிஸ்ட்டு தன்னுடைய கரியரை வரும்போதே அவர் சின்ன வயசில் அந்த ஆர்ட்டுக்காக 6 வருஷம் படிச்சிருந்தாலும் 60-70 வருஷத்துக்கு உண்டான வேலையை அன்றைக்கே முடிச்சிட்டார் அவர். ஸோ அதனால் அவர் மேலே எனக்கு ஒரு அந்த வெறியோட எந்த ஆர்ட் ஸ்டூடெண்ட் நான் பார்த்தது இல்லை, பண்ணியிருக்காங்க, நான் கூட பண்ணியிருக்கேன் காலேஜில். ஆனால் அவர் மாதிரி நாட் ஓன்லி காலேஜ், அவரைய திருப்பதி இது எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் கல்கி, கல்கி வந்து அவருடைய பேத்தி சீதா ராஜேந்திர சார் தான் வரணும். ஸோ இவங்கெல்லாம் அந்த புக் பப்ளிஷிங்க்கும் சரி, அது மாதிரி எம்டி இதில் வந்து சீனிவாசன் சார் தான் எனக்கு அந்த இது வந்து
வரணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அவர் அந்த பரம்பரை மூணு ஜென்ரேஷனுக்கு வாழையடி வாழையே அதுவும் வந்துட்டுருக்கு. ஸோ நாங்களும் அப்பா அவர் எடுத்துகிறோம். ஸோ அந்த காம்பினேஷன் ஆஃப் அந்த இது வந்து மியூசிக்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த இதில். எங்கள் அப்பாலாம் அந்த காலத்தில் ரேடியோ இல்லாத போது தானே பாடிட்டே வந்து, இப்போ வாக்மேன்லாம் கேட்டேன், தானே பாடிட்டே ஒர்க் பண்ணுவார். நான் சின்ன வயசில் பார்த்து ரேடியோ கிடையாது, ஒன்றும் கிடையாது, அந்த ஜாய் அந்த இது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த அந்த மாதிரி எனக்கு பாடத்தில் கேட்குறது ஆனந்தம் உண்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால ஸோ அவர் வந்து அந்த கலைக்காக அவர் பண்ண, வேறு எதுவும் நாங்கள் பேசுகிறது இல்லை. நாங்கள் சார், பொன்னியின் செல்வனில் வந்து பலருக்கும் வந்து பிடிச்ச கதாபாத்திரங்கள் நிறைய இருக்கும். உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பிடிச்சதுன்னா எந்த கதாபாத்திரம் சொல்லுவீங்க? ஸோ ரொம்ப கதாபாத்திரம்மா, அதாவது பூங்கோழி கதாபாத்திரம் அவர் ரொம்ப, அதாவது அவருடைய தைரியம், அவருடைய அப்ரோச்சு, அது அப்புறம் அந்த இதாக டிசிஷன் எடுக்கிறது அதெல்லாம் வந்து அந்த குந்தவை அவருடைய, நான் அக்கா தான் ராஜராஜசோழனுக்காக்க, அவங்க தான் எல்லாமே கைடன்ஸு. அதுக்கப்புறம் செம்பியன் மாதிரி இது இதெல்லாம் பெண்கள் வந்து எல்லாமே ஆண்களையும் பிடிக்கும், பட் அவங்கெல்லாம் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி அதுக்கும் தியாக சிதறம்ன்ட்டு பொன்னியின் செல்வனுக்கு அவ்வளோ பெரிய மனசு எப்படி வந்ததுன்னு தெரியல. தான் ஆளணுன்ற இடத்துல இன்னொருத்த ஆளை வச்சுட்டு தான் வந்து பண்ணார். இதெல்லாம் வந்து ஒரு ரியல் லைஃப்பில் மகாபாரதம் படிக்கிற மாதிரி, ராமாயணம் படிக்கிற மாதிரி, பொன்னியின் செல்வன் இன்னி வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல சுஜாதா கதைக்கு நான் கதை படம் போடுறேன். சுஜாதா அந்த கதைப்படத்தில் கேரக்டர் வந்து தொடர்கதை, அவங்க வந்து ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டே இருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. அவருக்கு காஃபி ஒன்றும், அந்த ஃப்ளாஸ்க் ஒன்று, சாப்பாடு, அந்த டவல், இது எல்லாம் எடுத்துக்கலாம். அதில் பொன்னியின் செல்வனை வரக்கூடாது, அந்த பால் பாகத்தை எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. தட் இஸ் வாட் ஏ கிரேட். ஏன்னா அங்கே போய் வேறு டைமிங் கிடையாது இல்லை. இப்போ இருக்கிற செல் மாதிரி மீடியா இருக்க மாதிரி ஏதோ நோண்டிட்டு, சாரி நோண்டிட்டு ஏதோ பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அதில் வந்து அப்படியெல்லாம் இருக்கிற காலகட்டத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு வேர்டாக தான் அவன் நீ படிச்சிருக்கேன். ஸோ அது மாதிரி அப்போ எல்லாருமே அப்படி தான் இருக்கும். ரொம்ப சீரியஸாக பேசிட்டுருப்பாங்க, தொடர்கதை பற்றி எது வீட்டில் என்னடா எங்கள் அம்மா மாமி அதுக்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. என்னவோ பேசுகிறாங்க, எங்கே சண்டே என்ன கட்டில் பார்த்தா தொடர்க அடுத்த வாரம் என்ன வரப்போகுது அப்படின்ட்டு. இன்றைக்கி மீடியாவில் இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் மாறிப்போச்சு அந்த ட்ரெண்டு. அதுவும் வேணும், அதுவும் வேணும், அவ்வளோதான் நான் சொல்லணும். சார், இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன், மாசை வந்து ஓவியம் வரைஞ்சாதான் நான் வந்து கிருஷ்ண விஜயமே எழுதுவேன் அப்படின்னு சொல்லி வாலி அவர்கள் சொன்னதாக வந்து ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நட்பு பற்றி சொல்லுங்கள் சார். வாலி சார், அதாவது அது வந்து மாசை வந்து இந்த அந்த கிருஷ்ண விஜயத்துக்கு இல்லை, அது வந்து ராமாயணம் முதல்ல போட்டேன், அதுக்கப்புறம் மகாபாரதம் பாண்டவர் பூமின்னு போட்டேன், அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணவேஜம். கிருஷ்ணவேஜம் இஸ் கிரேட். அதாவது என்ன மகாபாரதம் ஃபுல்லாக கிடச்சிது அந்த இது. அதனால் அவர் எல்லாத்துக்குமே நான் தான் படம் போடணும். ராமாஜருக்கு மாத்திரம் கோபுல போட்டார், ஆனால் சேஞ்ச் வேணும். ஏன்னா கோபுல் இஸ் ஆர்டிஸ்ட்டு. அவர் வந்து அப்பா காலத்தில் காலேஜ் படித்தார், நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த டைமில் நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணும்போது போர்ட்ரேட்டு நான் வந்து பண்ணேன். போர்ட்ரேட்லாம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்னால என்ன அகாடமிக் ஸ்டடீஸ்லாம் நேராக பார்த்து ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து இவர்களும் இன்னும் இருக்கிறார்கள்ட்டு ஜங்ஷன் ஒரு பத்திரிக்கையில் தொடர் வந்தது. அதுக்கு வந்து 100 பேரை பற்றின எமினன்ட் பீப்புளோட ஆர்டிக்கல், அதுக்கு ஃபோட்டோ யூஸ் பண்ணலாம். ஆனால் அவர் வந்து மணியன்சனோட படம் வேணும், அந்த படம் போட்டால் நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்காக தான் சொன்னார். ஸோ போர்ட்ரேட் இதுக்காக தான் அவர் மென்ஷன் பண்ணார் அந்த விஷயம். பட் ஐ ரியலி ஐ வாஸ், அதாவது நான் சைக்கிளில் போகும்போது ஸ்கூல் டைம்லலாம் காலேஜ் டைம்லலாம் அவர் பாட்டை பாடிட்டு போயிட்டுருந்தேன் நான் சைக்கிளில். அப்போல்லாம் வாக்மேன் கிடையாது, எல்லாம் போயிட்டு சைக்கிளில் போயிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை பாடிட்டே போகணுமோன்ற. அப்போலாம் இவ்வளோ கூட்டம் டிராஃபிக்லாம் கிடையாது. அவருக்கு நான் படம் போடுறேன்றது வந்தோம், அவருடைய அட்டாச்மெண்ட், நமக்கு அப்பா மேலே இருக்கிற மரியாதை, ஓவியத்தினர் இருக்கிற ஒரு ஆர்வம். அவர் ஓவியர் தான் வரணுன்ட்டு வந்தாராங்க அவர் வந்து தன்னை கேரியர். காலேஜில் கூட சேர்ந்து டிஸ்கண்டி பண்ணிட்டார். ஸோ அப்படிப்பட்ட அவருக்கு வந்து அவருடைய ஏஜ் என்ன, அவருடைய இது என்ன, அவருக்கு நான் படம் போட்டு ரொம்ப இது. அது மாதிரி வைரமுத்து அதான் சொல்லணும், அந்த கள்ளிக்காட்டு கருவாச்சிக்காக அது எல்லோரையுமே நான் சொல்லலாம். அது வந்து அது பாட்டு பெரிய பட்டியல். எனக்கு என்ன, அவங்கெல்லாம் பண்ணும்போதே ஒரு ஒரு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிடைச்சது அந்த. பட் அந்த களம் கிடைக்கும் போது அந்தந்த எனக்கு என்னுடைய லைஃப்பில் என்னென்ன ப்ரெசன்ஸை என்ஜாய் பண்ணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னா அது முழுமையாக நம்ம வேகாது. அது அன்றைக்கி ப்ரெசன்ஸ் தான் இட் இஸ் கோயிங் டு பி எ ஹிஸ்ட்ரி. சரித்திரம் அப்புறம் தான் ஆகும் உங்களுக்கு. நம்ம ப்ரெசன்ஸ் பக்காவாக பண்ணிட்டோம் வச்சுங்களேன், ஒன்றுமே அது சலிப்பாக வரக்கூடாது. அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த படத்துலன்னு நினைக்கவே கூடாது. தான் இந்த படம் இந்த க்ஷணத்தில் நான் இது தான் முடிக்கணும், இது தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்கள், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எனக்கு அப்பா மூலியமாகவும்
தெய்வத்தின் அருளாலையும் எனக்கு கிடச்சதுன்னு சொல்லணும். சார், மணியம் அவர்களுக்கு வந்து நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, மணியம் அவர்களுக்கு கல்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த எழுத்தாளர்? ஏ, எல்லாருமே சொல்லுவாங்க, இது இது ஃப்ளவர் பொக்கே மாதிரி மாதிரி, இது ஒருத்தரமே இல்லை, எல்லா பூக்களும் அழகாக கொடுத்து கொத்தாக கொடுக்கும் தெரியுமா, அந்த மாதிரி எனக்கு எல்லாம் அவங்கெல்லாம் கொத்தாக எனக்கு அமைஞ்சாங்க. ஒரு ஒரு பீப்புள், பாலகுமார்னு சொல்லலாம், லக்ஷ்மி ராஜத்தை சொல்லலாம், அந்த கால பிகினிங்கில் கல்கி சாருக்கு நான் பண்ணியிருக்கேன் நான் அந்த இடத்துல அவருக்கு. ஸோ கல்கி சாருக்கு இப்போ அன்பப்ளிஷ்டு கதையே கல்கியில் நான் படம் போட்டேன், ராஜேந்திர சார் ரீரைட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் லேஸில் கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது. திஸ் இஸ் சம்திங் அமேசிங். பட் இந்த தேவ், பாலா, பிரபஞ்சன், சுஜாதா, லக்ஷ்மி, சிவசங்கரி, இப்படி எது எது சொல்லிட்டே இல்லைங்க. இந்துமதி, அவர் பேர் என்ன, மதுரையில் அவர் பேர் இருக்கிற ஒரு மூணு வெங்கடேஷன் இப்போ போனது, அப்புறம் அதுக்கு முன்னாடி இவர் அவர் பேர் என்னென்ன மாயக்க எந்த கதையெல்லாம் எழுதுவார், டக்குன்னு போட்டிருக்காங்க, எல்லாம் எல்லாம் டக்குன்னு பேர் மறந்து போயிடுது. பட் சாரி, அந்த பேர் ஏன்னா அவருக்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம், இங்கே தொடர்கெல்லாம் பண்ணும்போது இந்திரா சவுந்தரராஜன். ஸோ இதெல்லாம் என்னென்ன அந்த பீரியடில் அவங்கவுங்க அந்த நான் வரும்போது எல்லோரும் அந்த தோட்டத்தில் வந்து எல்லா செடிகளும் அமைஞ்சுன்னு சொல்லுவாங்க, எல்லாமே அழகாக பூத்து குலுங்கிட்டு இருந்தேன். அந்த பூத்து குலுங்குற எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு வாய்ப்பு, அவங்களும் விரும்பினாங்க, அதை அதை அவங்களும் அதை ரசித்தாங்க. அதனால் பலதும் சொல்லலாம். நம்ம வந்து ஆன்மீகத்திலும் சரி, ஆன்மீக ராமகிருஷ்ண மட்டும் ரமணாசிரமம், இன்றைக்கி ஹவாயில் இந்த ஹிந்துசம் டுடே, ஸோ இதெல்லாம் அது தானாக அது 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 ஒரு பக்கம் ஒரு ட்ராக் இருக்கு. ராமகிருஷ்ண மட்டெல்லாம் உபநிஷதங்களுக்கெல்லாம் இவ்வளோ படம் போட்டிருக்கேன் நான். ஸோ தீஸ் இஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய சமீபத்தில் அதிகம் பேசப்பட்ட ஒரு ஒர்க்னா வந்து வேல்பாரி நாவல் வந்து சொல்லலாம், தொடர்கதையாக வந்து அதுக்கப்புறம் அது புத்தக வடிவில் வந்துச்சு. அந்த நாவல் வந்து இப்போ வந்து படமாக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ அது எந்த அளவுக்கு இப்போ போயிட்டுருக்குங்க? அது எனக்கு ஐடியா இல்லைம்மா, ஏன்னா என்னுடைய படம் முடிஞ்சு போச்சு, போட்டு கொடுத்தது. அதுக்கப்புறம் படத்தை பற்றி நான் கவலைப்படலை, ஏன்னா அவங்க வந்து கேட்டாலும் சில விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பட்டு என்னென்னா ஒரு போர்ஷன், முக்கியமாக ஒரு இந்த மாதிரி ஒரு சரித்திர கதைக்கெல்லாம் பண்ணும்போது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அதுக்கு உண்டான பல விஷயங்கள் நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் மேக்கிங் எ இல்லஸ்ட்ரேஷன். ஒரு சமூக கதைக்கு போட்டால் கூட அவ்வளோ சிரமத்தை பண்ணோம். ஒரு மடசார் மாமி ஸ்கூட்டரில் மவுண்ட் ரோட்டில் வராங்கன்னா ஸ்கூட்டர் படம் கொடுத்துட்டா மவுண்ட் ரோட் ஃபுல்லாக நான் தான் போட்டவங்க, நான் அங்கே இருக்கிற பஸ்ஸு அந்த பக்கம் கார் அந்த என்ன ஆள் வராங்கன்ட்டு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அங்கே அடங்கியிருக்கார்ல எல்லாம் வந்து. ஸோ தட் இஸ் ஒரு இம்பார்ட்டண்ட். அப்படி வரும்போது அதில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு லைனில் போடுற லைனுக்கு பல ஸ்டடிஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது அதை ஓட்டி பார்க்கும்போது தான் தெரியும். ஒரு காட்சி அப்படின்னு அந்த காட்சியே நம்ம நிர்ணயம் பண்ணுறோம், லொக்கேஷனுக்கு நான் பண்ணுறேன், ஒரு ஆக்ஷனை காம்போசிஷன் பண்ணுறேன், ஒரு காட்சியை எப்படி எடுத்துகிட்டு போகலான்றத சினிமா மாதிரி அந்த ஆங்கிளை காமிக்கிறேன். இரவு காட்சி எப்படி இருந்தது, பகல் காட்சி இருந்தது, ஆக்ஷன் காட்சி எப்படி இருந்தது, எப்படியும் எடுத்துகிட்டு வரேன். எனக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும். பட் அந்த சவாலை அந்த ஐ காட் இட் இன் ரைட் டைம் அண்ட் ரைட் என்ன பொசிஷன் வரும்போது அதை அதை பண்ண முடிஞ்சது. ஏன்னா கிட்டத்தட்ட 333 படங்கள் இந்த இதுக்கு நான் பண்ணது வேள்பாரிக்கு, 333 படங்களும் நீங்கள் ஒன்றுமே ரிப்பீட்டாக இருக்காது. இந்த ராஜா ராணி கதைனா ராஜா ராணி அடுத்த வாரம் பக்கம் இருப்பார், அப்புறம் ராணி அந்த பக்கம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, இல்லை அந்த பக்கம் ராணி மாத்திரம் மூஞ்சி காமிச்சிருக்காரு, அப்படி போடல. நான் எல்லாமே அந்த கதைக்கு ஒட்டின சம்பவங்கள், உணர்ச்சி விதமான சம்பவங்கள், எங்கெங்கே நான் வாசகரில் கொண்டுன்னு போக முடியுமோ அவர் எழுத்தால் கொண்டுட்டு போனார், என் நான் விஷுவனாலும் நான் கொண்டுட்டு போனேன். அது எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ வெங்கடேஷ் இஸ் அ வெரி குட் காம்பினேஷன். அதாவது அந்த மாதிரி ஒரு ரைட்டரும் கிடைக்கணும், நமக்கு அது மாதிரி படம் போடும்போது விஷுவலும் கிடைக்கும். நான் பட்டினு வெறும் நல்ல கேமராமேன் மட்டும் அமைஞ்சிட்டு அவர் கதை நல்லா இருந்ததுன்னா சினிமா எப்படி ஓடும்? உங்களுக்கு ரெண்டுமே வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி அவர் பெரிய ரைட்டர், அதெல்லாம் நான் விமர்சனம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவ்வளோ ஸ்டடிஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டடீஸு எம்போஷன் வரும்போது என்னுடைய பார்ட் ஆஃப் ஸ்டடீஸ்னு இருக்குது. ஸோ அந்த ஸ்டடீஸ் ரொம்பவே பண்ணியிருக்கேன். அது பண்ணியிருக்கேன்ற சொல்லக்கூடாது, அதை பார்த்தா காட்சிகளை தெரியும். அது வந்து ஏன்னா அது வந்து ஏன்னா அவர் சொன்னார், அவரை இதுதான் போடணும்னு ஆசைப்பட்டு சொன்னார். சில காட்சிகள் அவரே சொல்லியிருக்காரு, சார் இது போட்டால் நல்லாயிருக்கும், அதுவே நான் போட்டிருக்கேன்.
அவர் அதை எடுத்து நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. இது அவங்க விருப்பத்தையும் நாங்கள் பண்ணுவோம், பப்ளிஷர் அதே மாதிரி என்னென்ன ஒரு காட்சிக்கு எந்த ஒரு இதுக்கும் மடிசார் மாமிக்கு வேண்டிய தான் எம்டி வந்து ஃபுல் ஸ்பேஸ் கொடுத்தார். அந்த எதுவுமே மேட்டரே வராது, அதாவது படத்தில் ஸ்க்ரீன் மாதிரி அந்த ஷார்ட்டை கொடுக்குறது. ஸோ அதே மாதிரி தான் வேள்பாரிக்கு நான் எந்த படமும் வரக்கூடாது, என்னுடைய ஆர்வமே அதில் நான் இன்வால்வ் ஆகிட்டேன். நான் கொடுக்கும்போதே நான் சொல்லிட்டேன் அந்த இவர்கிட்ட பாண்டியன்கிட்ட அவர்கிட்டையும் சொல்லி எம்டிக்கும் அதெல்லாம் போயிருக்கோம் எயிட்டர் இருக்குது. ஸோ அது காட்சி அப்படியே ஃபுல்லாக ஒரு மேட்ரு கூட வரக்கூடாது, ஒரு ரெண்டு பக்கத்துக்கு முழுசாக வரணும், காட்சி மாதிரி வரும். அங்கே எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, டிஸ்டர்பன்ஸ்னா இட்ஸ் அ மேட்டர் தான். அங்கே அங்கே எழுத்துக்கு நாங்கள் விடுவோம், நாங்கள் பண்ணுவோம். அது வந்து இந்த மாதிரி வராமல் சிறிய படங்கள் ரெண்டு போட்டேன், அது எப்படி வேணும் பண்ணிக்கலாம். பட் அந்த ரெண்டு படம் ஒரு காட்சி. ஸோ ஒரு சீனை நான் வந்து அதில் அந்த சீனில் அவ்வளோ லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில். பட் ரியலி ஐம் வெரி ஹாப்பி, ஐ வாஸ் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். அந்த அந்த படத்து மூலியமாக தான் நான் அமெரிக்காவுக்கே என்னை கூட்டின்னு போனாங்க தமிழ் சங்க இதில். ஸோ எனக்கு அதை நான் மறக்க மாட்டேன். என்னையும் இவர் அவர் அவர் அப்புறம் அடிக்கடி அஃப்கோர்ஸ் போயிருக்காரு. நான் இந்த இது பண்ணும்போது நான் போகிறதுக்கு ஒரு அவரோட போய் அங்கே இன்டர்வியூ பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க. சு வெங்கடேஸ்வரோட அந்த தம்பி ரொம்ப நல்ல டேலண்டட், ரொம்ப ஆர்வமுள்ள டேலண்ட். அது வந்து கதைக்கு முன்னாடி வந்து பேசினார், அதுக்கு கதை நடந்திருக்கும் போதையும் வந்து அதை பற்றி பேசினது. ஃபோன்லேயும் அடிக்கடி எனக்கு சந்தேகம் இருந்தாலும் அதை வந்து கேட்டுப்பேன் நான், அவருக்கு ஏதாவது வேணான்றதையும் சொன்னேன். பட் அந்த 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 காம்பினேஷனும் எப்படி அந்த டைம்லலாம் ஒரு நடந்ததோ, அந்த அப்பாவுக்கும் கல்கிக்கும் எழுத்தாளர் கனெக்ஷன், அது நாட் ஓன்லி இவர் எல்லாருக்கும் பிரபஞ்சன் இதுலேருந்து சுஜாதா சுஜாதாலாம் ரத்தம் உரிய நேரத்துக்கெல்லாம் போடும்போது அவர் மியூட்டன் இந்தியா ரெஃபரன்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்தார், இப்படியெல்லாம் இருந்திருக்குன்ட்டு அதை வச்சு பேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எப்போவுமே அந்த அப்பாவோட கல்கி அந்த அப்பா இருந்ததுனால ஆத்தரோடு நான் இன்ட்ராக்ட் பண்ணிப்பேன், ஆத்தர் ஃபோன் நம்பர் கேட்டுப்பேன். அது இன்னொன்று ஒரு கோலாட்ட இது வரும், கோல் சண்டை ஷார்ட் ஒரு கதை வந்தது அதுக்கு. இன்ஃபேக்ட் அந்த கோல் சண்டை இதுக்கெல்லாம் நான் வேறு ஆஃபீஸில் ரிக்வஸ்ட் பண்ணி கோல் சண்டை போஸ்டர்ஸ்லாம் அங்கே இருக்கிற ஃபோட்டோகிராஃபர் ராஜசேகர் நினைக்கிறேன், அவர் போய் அங்கே கோல் சண்டையோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொடுத்தார். ஏன்னா நான் கோல் சண்டை போடும்போது சும்மா ஆர்டினரி கொம்பு வச்சுட்டு கோல் சண்டை எனக்கு தெரியும் இல்லையா, அங்கே தான் ஆர்டிஸ்டினுடைய இன்வால்மெண்ட் அதிகம்னு சொல்ல வரணும். அது அதாவது அது கோல் சண்டை அது கோல் சண்டைன்னு சொல்கிறேன், அதுக்கு என்ன சொல்கிறது அந்த இது பண்ணி இது பண்ணுறாங்க இல்லையா, அட்டாக் பண்ணுறாங்க டக்குன்னு பேரில் டக்குன்னு மறந்து போயிருந்தேன்ல. ஸோ அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி எனக்கு ரெஃபரன்ஸ், அந்த ரெஃபரன்ஸ் வச்சு தான் பண்ணேன். அந்த ஆக்ஷனெல்லாம் பண்ணும்போதையும் அதெல்லாம் பண்ணேன். ஸோ ஸ்மால் டீட்டெயில்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வலையில் மாட்டிப்பேன் நான் அந்த டீட்டெயில் பண்ணுறதுக்கு. தட் இஸ் மை ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் கிடைக்காது அந்த ப்ரெசன்ஸ் ஐ என்ஜாய்டு. அப்பாவுக்கு வந்து எப்படி பொன்னியின் செல்வனோ அது மாதிரி உங்களுக்கு வேள்பாரி அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம், மக்கள் சொல்கிறாங்க. பட் யோ வேள்பாரி மாதிரி மற்றதும் பண்ணியிருக்கேன் நான், ஏன்னா அவங்களுக்கு அது என்னென்ன அது ரீச்சிங் தான், அது வந்து ரீச்சிங்கிறது டைம்ன்றது எல்லாமே இருக்குது இல்லையா. படம் எல்லா படங்களும் நல்ல படங்கள் தான், எத்தனையோ படம் வந்து மக்கள் பார்க்காம போயிடுறாங்க. ஆனால் நம்ம பிரபஞ்சன் மானுடன் வெல்லும் அது அது மாதிரி பல டைட்டில் டக் டக்குன்னு வரல எனக்கு, ரொம்ப படம் ரொம்ப படங்கள் கதைகள் லக்ஷ்மி ராஜனுடைய இதே கோவில்ன்ட்டு அந்த டைம்லலாம் அப்படியே ஒரு இது அரும்பம்புகள்ன்ட்டு போட்டேன் கல்கீஸ்வரோட. அது மாதிரி சம்திங் அதாவது என்னென்ன என்னாலன்றது கிடையாது, எனக்கு ஒரு ஆப்போசிட் கிடச்சி மக்களை மனசில் தொட வச்சதுன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். அப்படி தான் வேள்பாரியும் அந்த இது தடுத்து ஒரு ஒரு கேப்ட்டு வந்தது ஹிஸ்டாரிக்கல், எனக்கு ரொம்ப நாள் ஹிஸ்டாரிக்கல் வராமல் இருந்தது. தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் அங்கே அந்த இது நடுவில் கோவிமன் சேகரன் இவங்களை அந்த மற்றவர்களெலாம் பண்ணியிருக்கேன் நான். ஆனாலும் இது வந்து ஸ்டெல்லா புரூஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் நாங்கள் அந்த படங்கள்லாம் அஃப்கோர்ஸ் நான் நல்லாயிருக்கும்னு சொல்லி மக்கள் சொல்லணும். பட் ஐ என்ஜாய்டு இட் அந்த அப்படி வரும்போது வேள்பாரி எனக்கே ஒரு இது இல்லை, ஹிஸ்டாரிக்கல் வரவே இல்லைன்னு சரியான கடைசியில் அதுக்கப்புறம் நான் வந்து அஃப்கோர்ஸ் அந்த 19 என்னுடைய இதை வந்து இப்போ வேறு மைண்டில் பெயிண்டிங் சைடில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். சார் இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க கையில் ஓவியங்கள் வரைகிறது வந்து அது ஒரு வேறு ஃபீல், இப்போ இருக்கிற இதுக்கு நான் வந்து என்கேஜ் ஆகிட்டாலும் கையில் ஓவியம் வரைகிறது ஒரு தனி ஒரு உணர்வு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயற்கை தொழில்நுட்பங்கள் வந்து ஸோ அதில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. பல பத்திரிகைகளை கூட ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் ஏஐ அப்படிங்கிற விஷயம் கூட பார்க்க முடியுது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த ஓவியர்களை வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை டெஃபினட், அதாவது என்னென்னா அது வந்து ஓவியர்களுக்கு வந்து இப்போ அது அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான்மா அது வந்து, அதாவது ஐ எம் என்ஜாயிங். நான் பார்த்தோன்னே எனக்கு என்னுடைய என்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கெல்லாம் அது ஃபீட் பண்ணிட்டு வச்சுக்கேன், அது என்ன மாதிரி ஒரு படம் பண்ண ஆரம்பிச்சிடும் எல்லாத்தையும் எடுத்து.
அது ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் வந்து இது. ஆனால் ரியலாக நீங்கள் நினச்சிங்க பாருங்கள், நம்ம மனசு அந்த அந்த ஸ்பரிசத்தை தொட்டு பென்சிலை தொட்டு அந்த சர்ஃபேஸ் என்கிட்ட ஃபுல்லாக வந்து அதில் நான் ஸ்கெட்ச் பண்ணுற ஒரு ட்ராயிங்கும் அதில் என் மனசை ஃபுல்லாக அதை விட்டு பண்ணுறதுக்கு இல்லை, அது அது சம்திங் டிஃப்ரெண்ட். அது ப்ரோக்ராம்டு, அது ப்ரோக்ராம்தே கொடுக்குது. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம், நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். நம்ம கூட ஏதோ ஒரு அட்டப்படம் போனோன்னா நம்ம தொழில் டபுளுக்கு அட்டப்படம் போட்டு கொடுத்துடலாம் போல இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். பட் அது வந்து அந்த நிஜமாகவே ஒரு உள்ளுணர்வு. இப்போ பொன்னியின் செல்வன் மாதிரி எடுத்துங்களேன், அப்போ அது நந்தினி மாதிரி ஒன்று போடுன்னு சொன்னால் போட்டு கொடுக்கும். எல்லாமே செல்லுலாய்ட்டு இதாக தான் இருக்கும் உங்களுக்கு. சுஜாதா சொல்லுவாள் செல்லுலாய்ட் பார்பிடா இது பொம்மை மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி நல்ல நேஷு வந்தாச்சு. த லயன் கிங்ன்ட்டு எடுத்தது 2D அனிமேஷன்லேருந்து அப்புறம் 3D அனிமேஷன் வந்து 3D அனிமேஷன் லைஃப் மாதிரி எடுத்தாங்க. இன்றைக்கி படத்தை நம்பவே முடியாது, என்டையர் செட்டாக போட்டாங்க லயன் கிங்கில். அதுவும் டெக்னாலஜியோட அது வேணும். பட் டெக்னாலஜி விஷயம் டெக்னாலஜியோட போகிறது. இப்போ செல் அனிமேஷனில் வால்ட் டிஸ்னி பண்ணார், இன்றைக்கி அந்த அதே அனிமேஷன்ஸை அட்வான்ஸாக இன்றைக்கி பண்ண முடியாது, அது என்ஜாய் பண்ண முடியாது. பட் ஆனால் பெயிண்டிங் அப்படின்றதோ ஒரு இதோ அதுக்கு வந்து மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் இது மாறிச்சுன்னா அப்புறம் மணியம் சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு போயிட்டாங்க வரக்கூடாது. பட் தேர் இஸ் அ ஸ்கோப். பட் என்ன தான் இருந்தாலும் நமக்கு அந்த ஒரிஜினல் கையில் நிற்கும், அதெல்லாம் க்ளவுடில் தான் நிற்கும். வேறு இப்போ அது போடுக்கணும் க்ளவுடில் போயிட்டு நம்ம இருக்க வரைக்கும் போகலாம். ப்ரிண்ட்டு போட்டால் கலர் மாறும். இப்போ நான் என்ன கலர் வைக்கணும் இது வரும், அதில் வந்து கலர் மாறுறதுக்கு சான்ஸ் எல்லாம் ஃப்ளோரசன்ட் கலர் விஷுவலாக பார்க்கலாம், ஆனால் ப்ரிண்ட் எடுக்கும்போது மாறும். அதுக்கு அதுக்கு நானே இப்போ டெஸ்ட் பண்ணும்போது சில விஷயங்களை நான் கம்ப்யூட்டர்லேருந்து பழைய படத்தெல்லாம் பண்ணும்போது ஒரிஜினல் கலருக்கும் பார்க்கும்போது ஒரிஜினல் தான் நிற்கிறாங்க. ஸோ படங்கள் நல்லா இருக்குது, பிரைட்டாக. இப்போ இந்த படம் இருக்குதுன்னா இது ஒரிஜினல் படத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஒரிஜினல்ஸ் ஒரிஜினல் தான், அதனால் அதில் சந்தேகமே இல்லை. நம்ம வந்து அது ஒரு ஒரு நல்ல முயற்சி, எல்லாருக்கும் ஈடுபாடு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. வாசகர்கள்லாம் கூட ஓவியம் மனிதன் செல்வன் படத்தை நானே ஒரு மனிதன் செல்வன் படத்தை நான் போட முடியும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்கள். அதுக்கு நான் ஐ ரெஸ்பெக்ட் தான். பட் இது எதையுமே முன்ன ஃபோட்டோகிராஃபி வந்து நம்ம கிரேட் மாஸ்டர்ஸ் எல்லாம் பயன் பண்ணி அவங்கள இம்ப்ரெஷன் மாறிடுதான் தேட்டெல்லாம் டீட்டெயிலாக போக வேண்டேன். அப்புறம் மாறிடுதான் இல்லை மாறணுன்னு யாருமே அப்போ ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுல ஆர்டிஸ்ட் போயிட்டாங்களே என்ன. இப்போ ஃபோட்டோகிராஃபி ஆர்டிஸ்ட் பண்ணுறதுல தான் ஃபோட்டோகிராஃபி பண்ண முடியும் இன்றைக்கி. ப்ளஸ் ஸ்கோப் எதுவும் இப்போ அந்த எல்லாம் டூலில் ஃபோட்டோ நான் எனக்கு அமேசிங் டூல் வந்து ஃபோட்டோஷாப்பில் இன்றைக்கி க்ரியேட்டிவ் க்ளவுடில் ஒர்க் பண்ணுறேன். அது அவன் பண்ணத்துக்கு நான் சபாஷ் போட்டுருக்கேன். நான் அந்த டிசைன் கன்சீவ் பண்ணி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இட் இஸ் அமேசிங். அவ்வளோ டூல்ஸ் இட்ஸ் இதுக்கு. ஸோ இப்படி என்லெஸ்ஸாக போயிட்டுருக்கு. இன்ட்ரிவ் மாத்திரம் இல்லை, பட்டு என்டையர் வேர்ல்டு நல்ல ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள். ஆனால் எல்லாத்துக்கும் அந்த நம்ம ரியல் லைஃப்பில் உணர்ந்து அந்த லைஃப்பை பண்ணும்போதையும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி பண்ணும்போதையும் அதில் கிடைக்கிற சந்தோஷம்ன்றது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். சார், இங்கே வந்து நம்ம தமிழ் சூழலில் வந்து வெளிநாட்டுகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஓவியர்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து வேறையாக இருக்குது. இந்த தமிழ் சூழலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை தமிழ் சூழல் ஏன்னா இது ஒரு ஒரு என்னென்ன ஒரு வேர்ல்டில் முன்ன இந்த டைமில் தமிழ்நாடுன்றது அப்புறம் தமிழ்நாடில் வந்து அதை தமிழ் அந்த என்டையர் அதாவது சவுத் ரீஜன் வரும்போது கேரளா கர்நாடகா ஆந்திரான்னு வந்தது, அப்புறம் தனியாக தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்படிலாம் இருந்தாலும் கூட அப்போல்லாம் நம்மளை ரீச்சிங் இருக்கு இல்லைங்களா, இந்த மேக்சின் மூலியமாக தான் வந்தது. அந்த காலத்து மன்னர்கள் மூலியமாக சில விஷயங்கள் நடந்தது, ஆர்டிஸ்ட் கலைஞர்களுக்கெல்லாம் மேக்சின் மூலியமாக தான் இருந்ததுன்றது என்னுடைய ஈடுபாடு. டேலண்ட் இருக்குது அவங்கவுங்களுக்கு, கிராஃப்ட்மேன் பண்ணுறவங்களுக்குலாம் ஆர்டிஸ்ட்னு வரும்போது க்ரியேட்டிவ் இதில் வந்து மேக்ஸிமம் பெயிண்டர்ஸ்லாம் இல்லை கண்டெம்பரரி இதுக்கு போயிட்டாங்க எல்லாம் மாடர்ன் அப்படின்றதுனால. இந்த இதில் வரும்போது அந்த தமிழ் சூழலில் உங்களுக்கு வந்து என்னென்னா இது வந்து ரீஜனல் லாங்குவேஜில் ரீஜனல் விஷயத்தை பண்ணுறோம். இன்றைக்கி தமிழ் சூழலில் வந்து இருக்கிறதெல்லாம் ஒரு இப்போ செலூனில் படித்தாங்க இங்கே இருக்க தமிழ். இப்போ எல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனதுனால அப்ராடில் இன்றைக்கி போய் அந்த ஸ்மெல் வருது. பட் அதுக்கு முன்னாடினா பிரிட்டிஷ் அண்ட் இங்கிலீஷில் த்ரூட் வேர்ல்டு லெவலில் சினிமா எடுத்தாங்க. அதே மாதிரி இது வந்து அவ்வளோ ப்ரொடக்ஷன்ஸுக்கு அவ்வளோ ரீச்சிங் கிடையாது, ஆனால் இன்றைக்கி ரீச்சிங் இருக்குது. பட் இங்கே வந்து என்னென்னா அந்தந்த சூழலில் என்னை பொறுத்த வரைக்கும் யூரோப்பில் இருக்கிற ஒரு கிரேட் அந்த மாஸ்டர்ஸை
அந்த இருக்கட்டும், அமெரிக்காவில் இருக்கட்டும், யாரோ தான் அவங்க ஆர்டிஸ்ட்டாக ரொம்ப பேர் ஆர்டிஸ்ட் கிரியேட்டர்ஸை ரொம்ப அவங்க போஷிக்கிறாங்க. போஷிக்கிறதுனா அதை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமாக சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. பட் இங்கே இல்லைன்றது எனக்கு என்ன நினைக்கிறேன், பிகாஸ் இந்த சூழல் தான் காரணம். நமக்கு இப்போ யாரும் மக்களையோ கவர்மெண்ட்டையோ சொல்ல வரல நான் நடத்துல. இப்போது அங்கே போயிட்டு நான் ரெம்பரண்ட்டோட ஆம்ஸ்டர்டாமில் போய் ரெம்பரண்ட் வீட்டுக்கு போய் பார்க்குறேன், ரெம்பரண்ட்டோட கலெக்ஷன்ஸு, வேங்கோட கலெக்ஷன் பார்க்குறேன். யூரோப்பில் வந்து மியூசிக் டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கண்டெம்பரரி ஆர்ட் எடுத்து அப்புறம் லோவர் மியூசிக்கில் பார்க்குறேன். எத்தனை இடத்துல விஷயங்களை பார்க்குறப்போ அமெரிக்கா போனால் கூட அங்கே ஒரு எக்ஸிபிஷன் வந்துருக்கு, சம்மருக்கு இங்கே இருந்து என்ன, யூரோப்பில் வேறு இடத்துலேருந்து ஒரு பெயிண்டிங்ஸ் தான் கேட்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸிபிஷன் வச்சேன்னா நான் தான் பண்ணேன், ஆசைக்காக நான் பண்ணுறேன். பட் இது இதெல்லாம் வந்து சில விஷயங்களை செலக்ட் பண்ணி நான் என்னுடைய தாட்ஸில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் எல்லோரும் பார்க்குற மாதிரி மியூசிக் பர்மனெண்ட்டாக இருக்கும். மியூசிக்கில் ஒரு காலத்தில் இருக்குது, அப்புறம் டேமேஜ் ஆகிடுச்சு தூக்கி போட்டுறாங்க. இதுக்கு கல்ல டேமேஜ் ஏன்னா இதே வாட்டர் கலர் தான். இது இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட ஒரு பெரிய விஷயம் இருக்குது. பட் இதை வந்து காலகாலமாக அந்த பரிணாமத்துடைய எப்படி இன்றைக்கி சிற்பமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அதெல்லாம் அழியாமல் இருந்திருக்கு. வண்ண ஓவியங்கள்லாம் தீட்டப்பட்டுலாம் அழிஞ்சு போச்சு, அஜந்தாலேயே ஓவியங்கள்லாம் ரொம்ப அழிஞ்சு போச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் நான் எனக்காக சொல்லலை, எதுக்காக எவ்வளோ எவ்வளோ பீப்புள் அந்தந்த காலகட்ட பதிவுன்னு இருக்குல்ல, அந்த பதிவுக்காக இதெல்லாம் வந்து ஒரு பர்மனெண்ட் மியூசியம் இருக்கணுன்றது தான் என்னுடைய இது. இங்கே அது வரணுன்ற நான் ஆசைப்பட்றேன். இங்கே இல்லை பண்ணலை அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல எனக்கு. பட் இங்கே பண்ணணும், இனிமேல் இருக்கணும், அது ஒரு ஹிஸ்ட்ரி போகணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் இன்றைக்கி 100 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த விஷயத்துக்காக ரசிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இதை மாதிரி ஒரு பர்மனெண்ட் இடத்துல அதை வந்து எல்லோரும் எந்த மாத்திரம் இல்லை, ஆளுக்கு ஒரு ஒரு காலகட்டத்தினுடைய 10 ஆண்டுக்கு ஒரு ஓவியர்கள் எப்படி பரிணாம வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அப்படின்றத ஒரு நல்ல அழகாக எங்கேயாவது பண்ணலாம். அது ஏதாவது ப்ரைவேட் செக்டாரும் எடுத்துக்கலாம், இல்லை கவர்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லை இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து அவங்க பண்ணலாம். பட் அது மெயின்டெனன்ஸ் தான் முக்கியமான ஒரு விஷயம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பண்ணிட்டு ஒரு நாளில் போயிட்டு அவங்க கண்ணு மட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது அப்படியே காலத்தை கடந்து நிற்கணும். அதுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். எனக்கு ஒன்றும் பண்ணலை போகிறதுனால எந்த குறையும் கிடையாது. நான் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வாய்ப்பை நல்லா பயன்படுத்திட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கும், எல்லோரையும் போய் ரீச் ஆகுதுன்றது சந்தோஷமாக இருக்குது. தட்ஸ் அதே நம்ம சந்தோஷம். சார், இந்த பேட்டியோட நிறைவு கேள்வியாக இது, இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய ஓவியத்தில் ஆர்வம் இருக்கக்கூடிய எந்த தலைமுறையினருக்கு நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் அட்வைஸை சொல்லக்கூடாதுன்னா, அவங்களுக்கு அவங்கவுங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்குது. நான் என்னுடைய விஷயத்தை ஷேர் பண்ணுறது தான் எக்ஸிபிஷனு, என்னுடைய விஷயத்தையும் அப்போ வந்து உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். ஆனால் என்னென்னா, எல்லோரும் திருப்பும் அந்த கையில் பண்ணு அதில் பண்ணுன்றதில்ல. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் எது வேணால் பண்ணணும். ஏன்னா நாங்கள் படிக்கும்போது, எங்கள் அப்பா படிக்கும்போது பத்திரிக்கைக்காக ஒரு அப்போயே சின்ன வயசில் படம் இட போட்டேன் வீடு திட்டுவாங்க, டேய் படிக்கிற பாடு வேறு டிராயிங் பண்ணுற வேறு வச்சுக்காதேன். ஸோ அப்படி இருந்த ஒரு தொழில் வந்து இன்றைக்கி ஒரு காலகட்டத்திலேருந்து பத்திரிக்கைன்னு ஆர்வம் வந்தது, பத்திரிக்கை படம் பார்த்தோம் ஓவியன் ஆகணுன்ற ஆர்வம் வந்தது. ஆதி மூலமெல்லாம் கண்டெம்பரரி ஆர்டிஸ்ட்டு அவர் என்கிட்ட சொன்னார், எங்கிட்ட நான் வந்து எங்கள் கிராமத்தில் இந்த மியூசியமாக இருக்குது, எங்கள் இந்த மாதிரி பாருமாதிரி படத்தெல்லாம் ஓவியர் ஃபாரின் எல்லாம் வந்து எல்லாம் உங்கள் அப்பா படம், கோபுல படம், இவங்க படம்லாம் தீபாவளி மாதிரிலாம் புஸ்தகத்தில் பார்த்து தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து காலேஜ் படிச்சிட்டேன், எனக்கு ஒரு தாட்ஸ் வந்து கண்டெம்பரரியாக மாறினேன். ஆனால் இந்தியன் இதை வந்து நம்ம இப்படின்னு சொல்லும் போது, அப்படி வரும்போது இந்த காலகட்டத்துக்கு எல்லாமே சேஞ்சஸ் அவங்கவுங்க கையில் இருக்குது. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட ஒரு பவர் இருக்குது, அவங்கவுங்களுக்கும் ஒரு திறமை இருக்குது, அதன் மூலியமாக அவங்க டெஃபினட்டாக வரணும். ஆனால் என்னென்ன, இன்றைக்கி அந்த தொழில் வந்து விரிஞ்சிருக்கு, அதை ஒரு 2 லிமிட்டடு தான், ஒன்று பத்திரிக்கையில் போகணும், ஒன்று ஏஜென்சி சேரணும். அப்படி இன்றைக்கி விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஆர்ட் வந்துடுச்சு, எல்லாத்துலேயும் போய் என்னென்ன பங்கு உண்டு அவ்வளோ இன்றைக்கி விஷுவல்ன்றது ஃப்யூச்சரில் விஷுவல் தான், அது அதில் சந்தேகமே இல்லை எனக்கு. இப்போது அந்த விஷுவல் வந்து எந்த ஃபார்முக்கும் அவங்கவுங்க டேஸ்ட் பிரகாரம் ஒரு டிஃபன் சாப்பிட்றதுக்கு கூட அலங்காரமாக வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்காக தட்டில் வச்சு தராங்க. ஸோ இப்படி அழகு உணர்ச்சி வந்தாச்சு. ஸோ இந்த அழகு உணர்ச்சி எல்லா அதுலேயும் ஒரு ஆர்ட் இருந்தால் தான் பண்ண முடியாங்க. இதை கலைகள் அப்படின்னு எப்படி வச்சாங்கன்னு தெரியல, ஆச்சரியமாக இருக்குது. அந்த கலைகளில் எல்லா பெருக்கிறது கூட ஒரு கலை தான் எனக்கு பார்த்து வரைக்கும். கோலம் போடுறதுக்கு நம்ம வீட்டில் இவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி அவங்க வீட்டில் நல்ல டேலண்ட் இருக்குது, அது எப்படி எப்படியும் பண்ணணும், எப்படி வரணுன்றது அவங்க கையில் தான் இருக்குது. பட் எல்லோரும் அந்த கலையை நல்லா அவங்கவுங்க ஆர்வமுள்ள விஷயத்துக்கு தன்னை இது பண்ணும். ஆனால் பேசிக்காக என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டடி பண்ணுங்கன்றது தான் சொல்லுவேன். ஸ்டடின்ற மீன்ஸ் அப்சர்வ் பண்ணுங்கள், அதை அப்சர்வ் எல்லோரையும் ரசிங்க. என்னை மட்டும் ரசிக்கணும்னு நான் சொல்லலை, எல்லோரையுமே ரசித்து
எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அனுபவித்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு பிரவாகத்தை எதிர்பார்க்குறேன் நான். அதுதான் ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் இதில் உங்கள் பேச்சில் வந்து நானும் நிறைய விஷயங்கள் வந்து சந்தோஷமாக வந்து கேட்டேன். கண்டிப்பாக வந்து பார்க்குற பார்வையாளர்களுக்கும் அது இருக்கும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிமா. இந்த வாய்ப்பு எனக்கு எப்படின்னா, நீங்கள் இவ்வளோ சொன்னாலும் எனக்கு இவ்வளோ சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு வந்து இந்த சந்தர்ப்பத்தை ஹிந்து வீடியோ அந்த யூனிட்டில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கும் உங்களுக்கும் பொறுமையாக நீங்களாம் கேட்டு பல கேள்விகள் இன்ட்ரெஸ்டாகவும் கேட்டதுனால அதுக்குள்ளே சொல்ல வேண்டிய விஷயத்தையும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மிக்க நன்றி. இது மூலயமா மக்களையும் நான் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மிக்க நன்றி.